हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे रामानुज दया पात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनादायम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनादसमारम्भाम् नालयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्भुजयुग्मरुक्म रामोहदस्तदितराणि तृणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये बोधम् शरस्य महदाभयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तामिरेणुपरकालयतीन्द्रमेषाम् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणदोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखसमनः
वसुदं देवं कंस चानूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् Thank you.
आओ कान्हा राधा देवी पुकारे आओ कान्हा आओ कान्हा आओ कान्हा राधा देवी पुकारे आओ कान्हा आओ कान्हा आओ कान्हा राधा देवी पुकारे प्रभु सिर्फ तुम हो काना वेदना
मत प्राण तुम आओ काना, वेदनाथ प्राण तुम आओ काना, वेदनाथ प्राण तुम आओ काना, वेदनाथ प्राण तुम आओ काना, वेद के प्रभु सिर्फ तुम हो 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 काना, वेदनाथ प्राण तुम आओ 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 काना, आओ काना, आओ काना, राधा देवी पुकारे आओ काना, आओ काना, आओ काना, முத்தம் தர வேண்டும் முத்து கண்ணா, முத்தம் தர வேண்டும் முத்து கண்ணா, முல்லை வன பூமாலரும் 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 முத்து கண்ணா, கிங்கிணி நாதத்துடன் நாடி வா கண்ணா, கிங்கிணி நாதத்துடன் நாடி வா கண்ணா, கேட்கின்ற வரத்தை நீயும் தா கண்ணா, கேட்கின்ற வரத்தை நீயும் தா கண்ணா, கேட்கின்றவரத்தை நீயும் தா கண்ணா, கேட்கின்றவரத்தை நீயும் தா கண்ணா, முத்து முத்தா சிரிக்கின்ற எந்தன் 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 கண்ணா, மோட்சம் நீதான் தருவாய் வேத 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 கண்ணா, தாசியா என்னை நீ ஏற்றுக்கொள் 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 கண்ணா, எல்லா வீரவியும் இங்கு உன்னோடு 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 கண்ணா, எல்லா
எல்லா பீரவியும் இங்கு உன்னோடு கண்ணா எல்லா பீரவியும் இங்கு உன்னோடு கண்ணா குமரரும் முத்து கண்ணா குமரரும் முத்து கண்ணா तुम्हारी प्यारी
प्यारी, मैं तुम्हारी प्यारी, मैं तुम्हारी प्यारी, मैं तुम्हारी प्यारी, मैं तुम्हारी प्यारी। आओ कृष्णा, आलिंगन दे दो, 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 சங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தர்க்கு மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான். ஸ்ரீஹப்பதியான பகவான் ஆச்சரியமான லீலைகள் பல பண்ணின்றிருக்கார். இந்த ஜீவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாயிருக்கணும்ன்றதுக்காகவே சகலவிதமான காரியங்களையும் பகவான் பண்ணின்றிருக்க. ஜீவர்களை துக்கப்படுத்தும்படியான ஒரு காரியத்தையும் பகவான் பண்றது. ஜீவர்களுடைய மனசு ஆசவயப்படுறதுனாலேதான் துக்கம் சம்பவிக்கிறதே ஒழிய பகவான் நிச்சயமா யாரையும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் எந்த விஷயத்திலையும் எந்த சமயத்திலையும் துக்கப்படுத்துறது கிடையாது.
இந்த ஜீவனுடைய ஆனந்தம் ஒன்று மட்டும்தான் பகவத் சிந்தனை. பகவானுக்கு ஒரே ஒரு சிந்தனை தான், அவனுக்கு ரெண்டாவது சிந்தனை அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. ஜீவர்கள் சௌக்கியமாக இருக்கணும், ஆனந்தமயமாக இருக்கணும். எதெல்லாம் இவாளுக்கு துக்கம் தருதோ அந்த துக்கத்திலேருந்து இவாளை வீட்டு கொண்டு வரா. நிறைய விஷயங்கள்லேயும் நம்ம மீட்டு 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 பகவான் அழகா ஆனந்த சாகரத்தில் கொண்டு போய் போகலாம். நம்ம உப்பு கடல்ல வரணும்னு ஆசைப்பட்டாள், பகவான் அதுலேருந்து கொண்டு போய் நம்ம திருப்பார்கடல தான் கொண்டு நீராட வைக்கிறோம். எந்த விதத்திலையும் தெய்வம் நம்முடைய காரியத்துக்கு இடைஞ்சலா இல்லை, தெய்வ காரியத்துக்கு தான் நம்ம இடைஞ்சலா இருக்கும். இந்த பகவானுடைய லீலைகள்ல ரொம்ப விசேஷமானது அவனுடைய திருக்கல்யாண மகோத்சவ லீலை. அவனுக்கு தனியா ஒரு கல்யாணம், ஒரு குடும்பம் அப்படி கிடையாது. இருந்தாலும் ஜீவர்கள் வாழ வேண்டியதான வழியை காட்டி கொடுக்கறதுக்காக பகவான் திருக்கல்யாண மகோத்சவங்கள் எல்லாம் பண்ணிக்கிறார். பகவான் இந்த மனுஷ்யா வாழ வேண்டியதான முறையை காட்டி கொடுக்கிறார். தாம்பத்தியம் அப்படின்றது ஆச்சரியமான ஒரு அனுகிரக வரப்பிரசாதம்னு புரிய வைக்கிறார். அது இந்த ஜீவர்களுக்கு புரியணும் அப்படின்ற காரணத்துக்காகவே விதவிதமான லீலைகள் பண்ணி ஆச்சரியமான திருக்கல்யாணங்கள் பகவான் பண்ணி கொள்கிறார். பகவான் எப்பொழுதுமே ஆனந்த சுரூபி. அவனுக்கு தனியா இந்த மாதிரி காரியங்கள் பண்ணாதான் ஆனந்தம் அப்படின்னு ஒன்று கிடையாது. இருந்தாலும் எல்லாருமே ஜீவர்கள் தானே, ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம் கொடுக்கறதுக்காக பகவான் தானே கல்யாண மகோத்சவத்தை பண்ணி கொடுக்கிறான். நிறைய லீலைகள், மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம் அப்படி நிறைய அவதாரங்கள்லாம் எடுக்கிறான். ஒரு சந்தர்ப்பத்தில் தேவர்கள் எல்லாம் ரொம்ப க்ஷீணமாயிட்டார். அப்பா வாழ அந்த க்ஷீணம் போகணுமே என்ன பண்றது அப்படின்னு கேட்கிறார். அசுராளுக்கும் பலம் ஜாஸ்தியாயிடுத்து, எப்படி வாழை ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி பகவானத்துல பிரார்த்தனை பண்ண பகவான் சொல்லிட்டான், திருப்பார்கடலை கடைங்கோ. திருப்பார்கடலை கடைஞ்சுகள் அப்படின்னா அதுலேருந்து தேவாமிரதம் வெளியில வரும். அந்த தேவாமிரதத்தை ஸ்வீகரிச்சுகள் அப்படின்னா அமரத்துவம் அடைஞ்சிருவாள், அதாவது ஒரு அமரர்கள்னு சொல்லுவோம். அழகா சுரர்கள் அசுரர்கள் அப்படி சொல்லுவோம், சுரர்கள்னா தேவர்கள். அதனால அந்த அமிர்தம் கிடைச்சு நீங்க சாப்பிட்டுட்டீர்கள் அப்படின்னா அமரத்துவம் அடைஞ்சு விடலாம், அப்ப நல்ல பலம் இருக்கும். அப்ப அசுரளை ஜெயிக்கிறது அவளோட சண்டை போடுறது பகுசுலபம் அப்படின்னு பகவான் திருவாய் மனம் தோழினார். அன்னையவர்கள்லாம் இத்தனை பேர் போதுமா திருப்பார்கடலை கிடையறதுக்கு அப்படின்னு கேட்டான். எதை கொண்டு கிடையறது? ஏதோ ஒரு பானை தயிர் அப்படின்னா மத்து கொண்டு கிடையலாம். திருப்பார் கடலை கடையணும் அப்படின்னு அவ்வளோ பெரிய மத்து வேணும், அதுக்கு அவ்வளோ பெரிய கயிறு வேணும். இப்போ உடனே பகவான் சொன்னார், மந்திரமலையை மத்தாக்கி கொள்ளுங்கோ, வாசுகியை கயிறா வச்சுக்கோங்கோ. அழகாத திருப்பார்கடலை கடைஞ்சாள் அப்படின்னா அதில் நிறைய வஸ்துக்கள் வரும், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே தேவர்களுக்கும் பரம சந்தோஷம் ஆயிடுது. ஆனா இதுக்கு நிறைய பேர் சகாயம் வேணுமே அப்படின்னு சொல்ல பகவான் சொன்னான், மகாபலி சக்கரவர்த்திய சகாயம் பண்ணிக்கோ. இப்போதைக்கு அவனிடத்துல விரோதம் பாராட்டாமே சகாயம் பண்ணிண்டு, நீயும் எங்களோட திருப்பார்கடலை கடை அதில் கிடைக்கக்கூடிய அமிர்தத்தை பங்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே தேவர்கள்லாம் கேட்குற, அவளுக்கும் பங்கு கொடுக்கணும், இப்போதைக்கு சொல்லுவேன், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். உன் பங்குக்கு நீ சொல்லுவேன், அது என் பங்குக்கு என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிறேன்.
பகவான் எல்லா விதமான பரிபாவத்தையும் தான் ஏற்றுக்கொள்கிறான், ஜீவர்களுக்கு சுகம் கொடுக்க. உடனே அவர்கள்லாம் போய் மகாபலி எடுத்த சொல்ல அவனும் சுக்கராசாரத்தை கேட்ட அவரும் சரி நல்ல விஷயம்தான், அமிர்தம் கிடைக்கிறதுன்றது பரம பாக்கியமான விஷயம்னு சொல்ல எல்லாரும் சம்மதிச்சு அழகா தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்தை ஈடுபடுறான். ரெண்டு பேரும் எப்பொழுது விரோதமான காரியம் பண்ணா இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரியம். அவளால மந்திரமலையை கொண்டு தூக்கி கொண்டு வர முடியல, கீழே போட்டுட்டா. அப்பதான் பகவான் கௌடாருடனா வந்து அந்த மந்திரமலையும் தூக்கி கொண்டு வந்து திருப்பார்கடல்ல வச்சு வாசுகியை கயிறா கொண்டு கடைய சொன்னார். அப்பொழுதும் அந்த வாசுகியுடைய வால் பக்கமும் தலைபக்கமும் அப்படி இருக்கு. உடனே பகவான் அழகா போய் நம்பெல்லாம் தலைபக்கம் நிக்கலாம், நம்பெல்லாம் தேவர்கள் அப்படின்னு சொன்னான். உடனே அசுராளுக்கெல்லாம் கோபம் வந்துடுத்தோம், நாங்கள்லாம் ஒரு பாம்புடைய வால் பக்கத்தை பிடிக்கிற அளவுக்கு கேவலமானவர்களால் நாங்கள் தான் தலையை பிடிப்போம். பகவான் சொன்ன அதுக்கு என்ன சந்தோஷம் தான், ஏன்னா பாம்பை கொண்டு கிடையும் போது வாயிலேருந்து விஷம் வருமே, அதுக்காகவே இப்படி ஒரு நீரை பண்ணவர்கள்லாம் இந்த பக்கம் வந்தா தேவர்கள்லாம் வால் பக்கம் போகணும். இந்திரன் வந்து நம்ம போய் வாழை பிடிக்கிறதா, நான் பகவான் சொன்ன இப்போ வாழை பிடிக்கிறதா உத்தமமான காரியம், தலையை பிடிக்கிறது உத்தமமான காரியம் இல்லைன்னு சங்கேதமாக சொல்லுது. உடனே ரெண்டு பக்கமாக கடைகிறார்கள், ஆனால் மந்திரமான அப்படியே உள்ள அமுங்கி போயிடுச்சு. இப்படி அமர்ந்து போனோன்னு என்ன பண்றதுன்னு எல்லாரும் திருத்தரையும் ஒழிச்சுட்டு இருக்கா, தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் எல்லாரும் அமிர்தம்னு ஒன்று தமிழ் யோசனை பண்ணாலே ஒழிய அதனுடைய பிரதி விளைவுகளை யோசனை பண்ணணும். எப்பொழுதுமே மனுஷன் என்ன பண்ணுறோம்னா ஏதான ஒரு வஸ்துவுடைய ஆசை மட்டும்தான் பண்றமே ஒழிய அதனுடைய பக்க விளைவுகள் என்ன ஏதுன்னா தீர்க்க ஆலோசனை பண்றது அப்படியே ஆலோசனைனா அதனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் லாபங்களை பார்க்கிறோமே ஒழிய அதில் இருக்கிற விரோதங்கள் நஷ்டங்கள் அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. கவனிக்கிறதுக்கு மனசு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற மனுஷ மனசுடைய சுவாவம் தனக்கு எதெல்லாம் சுகம் தருமோ அதை மட்டும்தான் சிந்தனை பண்ணணும்னு மனசை பழங்கி வச்சுருக்கோம். அதனாலதான் பல சந்தர்ப்பங்களில் கஷ்டம் வந்துடும். யாரும் எதிர்பார்க்கல, மந்திரம் அமிழ்ந்து போயிடுச்சு, எல்லாரும் புலம்புறா. நம்ம பகவான் தானே ஒரு கூர்ம அவதாரம் எடுத்தார். ஆச்சரியமா மந்திரமலையை அப்படி முதுகில் அப்படி தாங்கினார். உடனே திரும்பவும் கடைகிறார்கள் கீழே மந்திரமலையே கூர்ம அவதாரமா இருந்து ஜோரா தாங்குறான். மேலே அவனே அந்த மந்திரமலை சாயாமல் இருக்கிறது, ஏன்னா கூர்மத்துடைய முதுகு இப்படி இருக்கும் இல்லையா, ஃபிளாட்டாக இருக்காது, அதனால மந்திரமலை இப்படி ஆலை அடையணும். அதனால அது மேலே நின்று அப்படி உச்சியும் இப்படி பிடிச்சிருந்தான். ஒரு பக்கம் தேவர்களோட நின்ன, இன்னொரு பக்கம் அசுரோட நின்ன பகவான் கடையிறான். கூர்மமாக இருந்து தாங்கி மேலே இருந்து பிடிச்சுன்னு ரெண்டு பக்கம் இருந்து எழுதி இழுத்து கடையிறான். கடைய 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 நிறைய வஸ்துக்கள் வருது, ஆளாகல விஷம் வருது, அதை சிவபெருமான் சீகரிச்சார். உச்சை சுவாஸ் குதிரை வருது, தேவர்கள் எடுத்திருந்தார். ஐராவதன் ஞான வரது, இந்திரன் எடுத்திருந்தார். கௌஸ்துபமணி வந்தது, பகவான் எடுத்திருந்தார். சில சில வஸ்துக்களை அசுரா எடுத்திருந்தார். அப்படி மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரா பங்கு போண்டே வந்தார். இப்படி பங்கு போண்டே வரும்பொழுது ஆச்சரியமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வஸ்து கிடைக்க, அதுலே அதிரூப சௌந்தரியவதியா ஒரு ஸ்திரீ வந்தார். ஸ்வயம் லக்ஷ்மி, அதிவிசேஷமான ஸ்ரீதேவி இந்த திருப்பார் கடல்லேந்து ஆவிர்பவிச்சார். அவ்வளவு அழகா இருக்கா, பார்த்த உடனே தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே மோகிச்சு போனார்கள். இவ்வளவு அழகா இருக்காளு அப்படின்னு அசந்து போனா உடனே சமுத்திரராஜன் இவள் என்னுடைய பெண் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே எல்லாருக்கும் பல சந்தோஷமா எடுத்து அத்தனை பேருக்கும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து ஒவ்வொருத்தரும் அவளுக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டா. உடனே சமுத்திரராஜன் சொன்ன, எல்லாரும் சுயம்பரத்துல இருங்கோ, அவளுக்கு யார சீகரிக்கணும்னு தோன்றதோ அவளைத்தான் அவள் சீகரிப்பா அப்படின்னு சொன்னா. உடனே எல்லாரும் சுயம்பரத்துக்கு நல்ல அலங்காரம் எல்லாம் வேண்டாம், ஒரு பக்கம் நிறுத்திட்டா, கடையறதையே நிறுத்திட்டா. லக்ஷ்மி ஸ்வயம்பரம், உடனே அழகா அந்த ஸ்வயம்பரத்துல எல்லாரும் தேவர்கள் அசுரர்கள் எல்லாரும் வரா. பிரம்மாவை பார்க்கறா, ஏதோ குணங்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் அவருக்கு மேம்பட்ட பகவான் இருக்க. காமத்தை ஜெயிச்சவாளா இருக்கா, ஆனா கோபமுடையவாளா இருக்கா. சில பேருக்கு கோபம் இல்லை, சில பேருக்கு வீரம் இல்லை, சில பேருக்கு நிதானம் இல்லை. இந்திரன் எப்போதுமே ஆசைப்பட்டு கிடக்கிறான். ஒவ்வொருத்தரையா லக்ஷ்மி பிராட்டி ஒவ்வொருத்தையும் அப்படி தள்ளிண்டே வரா. இவாளுக்கு இது குத்தம், அவளுக்கு அது குத்தம். வீரம் இருக்கு ஆனா விவேகம் இல்லை, தைரியம் இருக்கு ஆனா நிதானம் இல்லை.
இப்படி ஒவ்வொரு தடத்துலயா ஒவ்வொரு குறையா பார்த்து பார்த்து, இவர் இல்லை இவர் இல்லை இவர் இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு எல்லாரையும் தள்ளிண்டே வந்தான். அப்ப பகவானிடத்திலே வந்தான், பகவானுடைய ரூப லாவண்யத்தை பார்த்தான். அழகான அந்த செந்தாமரை பாதங்கள், அதிவிசேஷமான பட்டு பீதாம்பரம், ஆச்சரியமான நாபிக்கமலம், அகன்ற விசாலமான மார்பு பிரதேசம், உருண்ட திரண்ட தோள்கள், நீண்ட கைகள், நான்கு திருக்கைகள், சங்கு சக்கரம், கதா பத்மம், அழகான கழுத்து, விதவிதமான ஹாரங்கள், செங்கனிவாய், தீர்க்கமான அற்புதமான திருக்கண்கள், சுருள் சுருளான கேசம், தலையில கிரீடம்னு சாட்சாத் மன்மத மன்மதனா இருக்கிறார் பாதுட்டார். எல்லா விதத்திலையும் பூரணத்துவம், ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு சொல்லி சத்குணங்களும் பூரணமா இருக்கு. ஞானத்துல ஹீனம் இல்லை, சக்தியில ஹீனம் இல்லை, பலத்துல ஹீனம் இல்லை, ஐஸ்வர்யத்துல ஹீனம் இல்லை, சக்தியில ஹீனம் இல்லை, வீரியத்துல ஹீனம் இல்லை, தேஜஸ்துல ஹீனம் இல்லை, குறை ஒன்றும் இல்லாம இருக்கான் பிரபு. அப்படியே பார்த்தா பிரமந்தோஷமா எடுத்து ஸ்வயம் வரமாலை அப்படியே பகவான் திருக்கழுத்துல போட்டுட்டான். உடனே அத்தனை பேரும் அதை ஸ்வீகரிச்சுட்ட வாஸ்தவன் தான், லக்ஷ்மிக்கு ஏத்தவன் இவன் தான், பகவான் தான் சொல்லி பிரம்மருத்ராதி தேவர்கள் அசுரால் அத்தனை பேருமே அது ஏத்துக்கிட்டான். பகவான் அவன் திருக்கழுத்தல மாலைய போட்டான். அதி விசேஷமா லக்ஷ்மிபதியா பகவான் மாறி, உடனே தாயா எனக்கு தங்கறதுக்கு இடம் வேண்டாமோ அப்படின்னு கேட்க, உடனே பகவான் உடனே வக்ஷஸ்தலமே உன்னுடைய இடம்னு சொல்ல, ஆச்சரியமா ஸ்ரீயான விராடி பகவானுடைய வக்ஷஸ்தலத்துல நித்தியவாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டு. அதனாலதான் பகவானுக்கு ஸ்ரீஹப்பதின்னு ஒரு திருநா, ரெண்டு பேரும் அந்த திவ்ய தம்பதிகளா நிக்கிறத பார்த்த உடனேயே ரிஷிகள் ஞானிகள் தேவர்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஆஹா, இவ்வளவு ஆச்சரியமா இந்த திருப்பார்கடல் கடையறதுல நமக்கு கிடைச்ச பெரிய பிரயோஜனம் எது அப்படின்னா, லக்ஷ்மி ஸ்வயம்பரம், லக்ஷ்மி கல்யாண் பேர்பட்ட பாக்யம் இது. கௌஸ்துபம் கிடைச்சது, உச்சைஸ்ரவஸ் குதிர கிடைச்சது, ஐராவதம் யானை கிடைச்சது, இதெல்லாத்த விட இந்த தேவாமிரதம் இன்னும் வர்றது மேல வரப்போறது. ஆனா அதுலயே ஒரு மங்களகரமான காரியம், அத்தனை பேருக்கு பரம சந்தோஷம் வந்துடுது. ஆஹா, லக்ஷ்மி ஆவிர் பவிச்சதுனாலேயே ரொம்ப மங்களகரமா அந்த காரியம் முடிய போறது அப்படின்னு சொல்லி பரம சந்தோஷப்பட்டார்கள். அத்தனை பேரும் ஜெய விஜய் பவன்னு சொல்லி ஆச்சரியமா ஜெயகோஷம் பண்ணினார்கள். பெருமாளும் பிராட்டியுமா திவ்யமான தம்பதிகளா திருமண கோலத்தோட அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணார்கள். கல்யாணம் முடிஞ்சதோ இல்லையோ உடனேயே ஆச்சரியமா திரும்பவும் திருப்பார்கடலை கடைய ஆரம்பிச்சுட்டோம். அப்ப பகவானத்த தாயார் கேட்டானா, யார பார்க்கணும், ரெண்டு பக்கமும் கிடந்துட்டு இருக்காள், தேவர்களே அசுராளியான யாரு கவனிக்கணும்னு கேட்டான். உடனே பகவான் சொன்னா, தேவர்கள்லாம் நம்முடையவர்கள், அதனால அவர்களை பாரி அவர்கள் தான் நியாயமா இருக்கான்னு சொல்ல, உடனே தாயா தேவர்களை விசேஷ கடாட்சம் பண்ணு, அவர்களுக்கு தான் அமிர்தம் கிடைச்சு, அவ்வளவு சிரேஷ்டம் லக்ஷ்மி கல்யாண். நிஜமாவே ரொம்ப அற்புதமானது, திருப்பார் கடல்ல கடஞ்சதுல பெண்ணமுது உண்டான் அப்படின்னு தான் திருமங்கை மன்னன் சொல்றார். ஆறாம் அமுதானவன் பெண்ணமுது உண்டான், மற்றவாளுக்கெல்லாம் சாதாரண தித்திக்கிற அமுத கொடுத்துட்டு தேவ அமுத கொடுத்து ஏமாத்திட்டு தான் பெண்ணமுது உண்டான் அப்படின்னு தான் திருமங்கைவன் சாதிக்கிறான். அதான் இன்னைக்கெல்லாம் கூட பார்த்தோம், லக்ஷ்மி கல்யாண வைபோகமே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் பச்ச கல்யாணங்களை பற்றி பாடுறதே ஒரு வழக்கம். லக்ஷ்மி ஸ்ரீஹப்பதி ஸ்ரீனிவாசன் பகவானுக்கு திருநாமம் வந்ததுக்கெல்லாம் காரணமே லக்ஷ்மி கல்யாண். இந்த லக்ஷ்மி கல்யாணத்தை கேட்கறதுனாலேயே பரம மங்களங்கள் சித்திக்கும்னு சொல்லி எல்லா பெரியவாளுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. மனமோகன கண்ணா.
திருக்கல்யாண மகோத்சவத்துக்கெல்லாம் அஸ்திவாரம் ஆதின்னு அந்த லக்ஷ்மி கல்யாணம் தான். அதன் பிறகு தான் பகவான் பார்த்தா, ஓ இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கு, இவாளுக்கும் ஆச்சரியமான ஒரு கிருபையெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி முடிவு பண்ணிதான். அதன் பிறகு நிறைய அவதாரங்கள்ல பகவான் ஜோரா திருக்கல்யாண மகோத்சவங்களை அனுபவிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கமாக வச்சுனா வழக்கமாயிடுது பகவானுக்கு. நித்திய கல்யாண பெருமாள் ஆயிட்டார். ஆச்சரியம், பகவானுடைய திருப்பார்களில் லக்ஷ்மி சுயம்பரத்தில் ஜோரா லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிட்டார். நிறைய ரிஷிகள் ஞானிகள் அவளுக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியலை, அவள் அனுபவிக்கிற அவளுக்கெல்லாம் ஒரு துக்கம் வந்துடும். அடலாம் நம்மெல்லாம் பூமியில் இருந்ததுனாலேயே இப்படி ஒரு பாக்யம் நமக்கு வாய்க்கல. தேவர்கள் அசுராளுக்கு மட்டும்தான் இந்த பாக்யமோ, பிரம்மருத்ராதி தேவர்களுக்கு தான் இந்த பகுபாக்யமோ, நம்மெல்லாம் மனுஷாலா இருக்கோமே. பகவான் பூமியில வந்து ஒரு திருக்கல்யாணம் பண்ணிண்டா அருமையா இருக்குமே. ஏன்னா கல்யாணம் எந்தெந்த இடத்துல நடக்கிறதோ அதுக்கு ஏதா மாதிரி அனுபவங்கள் மாறுபடும் இல்லையா. உலகத்திலேயே எத்தனையோ கல்யாணங்கள் பார்க்கணும். தமிழாளோட கல்யாணம் ஒன்று, கர்நாடகாவோட கல்யாணம் வேற மாதிரி இருக்கு, மலையாளத்துக்கு அவளோட கல்யாணம் வேற மாதிரி இருக்கு, மகாராஷ்டிரியன் கல்யாணம் வேற மாதிரி இருக்கு, இல்லை துளு போத்தி மாதிரி அவா கல்யாணம் அது என்னென்ன பிரியோ பிரியா இருக்கு, அது வித்தியாசமாக பண்ணுவோம். இன்னும் வரைக்கும் அடிமை கூட பார்த்துருக்கேன் சிஷியோட கல்யாணம். ஒவ்வொன்றும் ரசமாக இருக்கு. பார்த்தோம்னா அந்த மலையாளத்துக்கார கல்யாணம்னா வந்து அப்ராமண மலையாளத்துக்காரர்கள் ஒரு 10 நிமிஷம் கல்யாணம் முடிச்சுடும், என்ன பண்ணுறது தெரியாது. கிடக்கிறமா ஒரு ரூபா என்னமோ எப்போ கடன் முடிஞ்சு 10 நிமிஷம் முடிஞ்சு. மகாராஷ்டிர கல்யாணம்னா சாதி முகூர்த்த சமயத்தை கூட விடிய விடிய உட்காந்து பஜனைகள்லாம் பாடிட்டு இருப்பார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். ஆனால் ஹிந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ன்றது பரம மங்களகரமான ஒரு காரியம். மற்ற மதங்கள் அப்படி சொல்லலை. மற்ற மதங்கள்லாம் அது என்னமோ ஒரு பாவம் மாதிரி, வேறு வழி இல்லாமல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மற்ற மதங்கள்லாம் கல்யாணம்ன்றதுலாம் ஒன்றும் இல்லை. அதாவது மற்ற மதங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னா, உன்னால் காவலை தவிர்க்க முடியலையா சரி கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளோதான். மற்ற எல்லா மதங்களும் அப்படி தான் சொல்லு. ஒரு மதம் அப்படி தான் சொல்லுக்கா, கல்யாணம்ன்றதே பாவம், சரி உனக்கு காவலை தடங்க முடியலையா சரி யாரோ ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு காவலை அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. இன்னொரு மதத்தில் கேட்கவே வேண்டாம், இவ்வளோ ரூபா கொடுத்தாச்சுன்னா யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னொரு மதத்துடைய அவளுடைய கோட்பாடு, அது என்ன கோட்பாடு அவளுக்கு தான் விளிச்சேன்.
ஆனா நம்ம தர்மத்திலே மட்டும்தான் கல்யாணம்ன்றது பரம மங்களகரமான காரியம். வம்சவிருத்தி, வம்சவிருத்தின்றது பகுபுண்ணியமான காரியமாக தான் ஆதி காலத்திலேருந்து நம்ம தர்மம் சொல்றோம். எந்த விதத்திலையும் இதை கேவலம் அப்படின்னு சொல்ல, சன்னியாசம் ஆகிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இதை கேவலம் சொல்ல அதிகாரம் உண்டு. வெளியே மற்ற யாரும் இது சொல்றதுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. அதனால ரிஷிகள் ஞானிகள் நிறைய பாகவதாலம் பகவான் பூமியில ஒரு கல்யாணம் பண்ணிண்டா நல்லா இருக்குமே, அதுக்கு ஒரு அவதாரம் எடுக்க மாட்டானா அப்படின்னு நினைச்சிருந்தா. பகவான் வாமனனா வந்தா ஒன்னும் ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணி வந்ததே பூமி அளக்கிறதுக்கு அளந்தாச்சு முடிச்சாச்சு கிளம்பி போயாச்சு. நரசிம்மர் கேட்கவே வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம். பரசுராமர் அவர் ஏதோ தூரத்தை அவர் ஒரு பெரிய ஒரு தெய்வமா கூட கொண்டாடுறது கேரள தேசத்துல பரசுராம கஷேத்திரம்னு சொல்லி பரசுராமருக்கு ஒரு மரியாதை இருக்க முடியும். மற்ற இடங்கள்ல பரசுராம ஜெயந்தி என்னைக்கு கூட பல பேருக்கு தெரியவே தெரியாது. பரசுராம ஜெயந்தி நரசிம்ம ஜெயந்தியிலாம் உண்டு, யாரோ சில பேர் அத்திபூதா மாதிரி தெரியுமே முடியாது தெரியாது. அதனால எல்லாரும் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தா, பிரபோ ஒரு மனுஷனா வரப்படாதா, ஒரு மனுஷனா வந்து எங்களுக்கு ஏத்த மாதிரி எங்க சாதாரண கண்கள்னால பார்த்து அனுபவிக்கும்படியான ஒரு திருக்கல்யாண மகோத்சவத்தை பண்ணிக்கப்படாதா அப்படின்னு எல்லாரும் ஏங்கிருக்க, அதிவிசேஷமா திரேதாயுகம் தசரத சக்கரவர்த்தி 60,000 வருஷங்கள் பிள்ளை இல்லாம இருக்க, விஸ்வசிங்க மகர்ஷியையும் வசிஷ்டரையும் கொண்டு அஸ்வமேத யாகம் புத்திர காமேஷ்டி யாகம், புத்திர காம இஷ்டி புத்திரன்ற அந்த ஆசையை பூர்த்தி பண்றதுக்கான ஒரு யாகம் பண்ணார், புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணார். ஆச்சரியமா அதுல பாயசம் கிடைச்சது, அது தன்னுடைய பத்திரிகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார். 60,000 மனிதர்கள் நல்ல ஒரு முக்கியமான 3 பட்ட மகிழ்ச்சி மட்டும் பகிர்ந்து கொடுத்தார். 60,000 ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தாருன்னா பகவான் வந்திருப்பார். நமக்கு எத்தனை 60,000 பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம். 60,000 பேர் வந்திருந்தாருன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு, அது பரவாயில்ல. அவரு பகவான் புத்தி நடந்து ஒரு 3 பேர் மட்டும் கொடுத்தா போதும், கௌசல்யா கைகேயி சுமத்ரா 3 பேருக்கு மட்டும் பகிர்ந்து கொடுத்தா போதும்னு சொல்ல பகவத் சங்கல்பம் பண்ண, அழகா அவரும் சங்கல்பம் பண்ணி கொடுக்க, அதிவிசேஷமா ராம பரத லக்ஷ்மண சத்ருகர்களாக ஒரே பரபிரம்மே 4 ரூபம் எடுத்துண்டு அதிவிசேஷமா பூமியில் ஆத்மானம் மானுஷம் மண்யேனு இறங்கித்து அழகா பகவானும் பிறந்தான், நல்லபடியா வளர்ந்தான், லீலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். 11-12 வயசு ஆயிடுத்து, அரும்பு மீச முளைக்கிற வயசு ஆயிடுத்து. தசரத சக்கரவர்த்திக்கு கவலை வந்துடுத்து, பிள்ளைக்கு நல்லபடியா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணுமே, ஏதோ இருக்கான எத்தையோ பார்த்து தலையில கட்டி வச்சா தேவலை, ஏதோ நம்ம கடன் முடிஞ்சது ஒழிஞ்சதுன்னு இருக்கலாம்னு பார்த்தா அப்படி இல்லையா, சர்வகுண சம்பன்னா இருக்கான். சர்வகுண சம்பன்னா எல்லா குணத்துக்கும் இருப்பிடமானவன, கொள்கலமா இருக்கான். சர்வகுண சம்பன், எல்லா குணமும் நம்மகிட்ட இருக்கா, சத்தியமா இல்ல. ஏதோ 2-3 குணங்கள் ஒட்டின்னு இருந்தாலே பெரிய விஷயம், அவ்வளவுதான். 2-3 குணங்கள் பூரணமா இருந்தாலே ஆஹா ஓஹோ அதிசயம்னு கொண்டாள். சர்வகுண சம்பன், நிஜமாவே இத்தனை விதமான குணங்கள் இருக்குன்னு கூட மற்ற மதங்கள் சொல்றது கூட கிடையாது. என்னமோ சொல்றா குணங்கள் குணங்கள் போய் சொல்லாதே திருடாதே, என்னமோ வீரம் ஏதோ உளறாளே ஒழிய இது இந்த தன்மையுடையதுன்னு ஒரு வியாக்கியானம் பண்ணி, தைரியம்னா அப்படி இருக்கணும், வீரம்னா அப்படி இருக்கணும், சௌலபியம்னா அப்படி, சௌசீல்யம்னா இப்படின்னு, இப்படியெல்லாம் மனுஷா இருந்தான்னா எவ்வளவு ரசமா இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்கணும். அத்தனையும் தேர்ந்த ஒரு வஸ்துவா பகவான்றான். அதனால அவர் பார்த்தா சர்வகுண சம்பனனா இருக்கான், அதிரூப சௌந்தரியமானா இருக்கான், புருஷோத்தமனா இருக்கான், புருஷ வியாக்ரனா இருக்கான், நாட்டார் அனைவரையும் வசப்படுத்தி வச்சிருக்கான், யாரிடத்தையும் விரோதம் பாராட்டுறதில்லை. அதுக்காக கோழைன்னு அர்த்தம் இல்லை, சமயத்தை கோழையா இருக்கா கூட சமயத்தை தாண்டி வளர்ந்து இழந்து போயிட்டு இருப்பார். பல சந்தர்ப்பங்கள்ல பல விஷயங்கள்ல கோழையா தான் இருக்கும். ஆபீஸ்ல பாஸ் சத்தம் போட்டாங்கன்னா உடனே விஷயம் தூக்கி வீசி அடிக்க முடியாது, ஆனால் அடுத்த வேலை கிடைக்கிறது கஷ்டம். அதனால கொஞ்சம் அங்கே கோழை மாதிரி தான் இருந்துட்டு சிரிச்சிருந்து, சரி பாஸ் ஏதோ தலையாட்டு சலாம் போட்டு வர வேண்டியது தான் இருக்கு. ஆனால் பகவானுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் சாதிக்கக்கூடிய ஒரு புருஷோத்தமன் சர்வஜன். அதனால அவனுக்கு நல்ல குணவதியா ரூபவதியா அவனுடையதான லட்சணங்களுக்கு தகுந்த மாதிரி அவனுடையதான மனோபாவத்துக்கு தகுந்தா போல ஒரு ஸ்திரீ கிடைக்கணுமே அப்படின்னு மனசுல பிரார்த்திச்சுருக்க, அதே சமயத்துல வசிஷ்டன் பகவானுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வச்சுக்கும். அழகா ஆச்சரியமா ஒரு யுவராஜ பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சோம்னா சந்தோஷம் அப்படின்னு அவரோட பக்கம் பிரார்த்தனை. அப்ப அது ஒரு சமயத்துல விஸ்வாமித்திரர் பிரார்த்திச்சுக்கிறார், பகவானே ஆச்சரியமான ஒரு திருக்கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்,
நீ பிராமணா வந்திருக்கேன் எனக்கு அனுகிரகம் பண்ணனு அவர் ஒரு பிரார்த்தனை. பகவான் இங்க ராமனா பிறந்து வளர்ந்துருக்க அதே சமயத்திலே மிதிலாபுரியில ஜனக மகாராஜனுடைய ஆச்சரியமான நிலத்துல விழும்பொழுது ஒரு குழந்தைய தாயார் ஆவிர்பவிச்சுட்டான். சீதை அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்கலப்பை உழுத வழின்னு அர்த்தம், பூமி பிராட்டி கொடுத்தவள்னு அர்த்தம். அப்படி சீதா ஏற்கலப்பை உழுத வழி, அதுதான் சீதா அப்படின்னு பேர். அந்த மாதிரி சீதான்ற திருநாமத்தோட தாயார் அங்க ஆவிர்பவிச்சுட்டா, அவள் சாட்சாத் லக்ஷ்மியும் அவளே திரும்பவும். அதி விசேஷமா சீதான்ற திருநாமத்தோட வந்து பகவான் ராமன் திருநாமத்தோட இங்க வந்துட்டான். உடனே அவள் மிதிலாபுரியில ஜனக மகாராஜாவுடைய செல்வக்குமாரத்தியா, அவருக்கும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்க நிலம் முழு அப்ப ஒரு சீதா கிடைக்க அழகா, ஆஹா தன்னுடைய குழந்தைன்னு சொல்லி அவளை பாராட்டி சீராட்டி ஜோரா வளர்த்துட்டு இவனா நன்னா கண்ணங்கரேல பச்சைமா மலைபவமேனியோட இருக்க, அவள் நன்ன கௌரவர்ணத்தோட அவ்வளவு அழகா இருக்க, மீன் போன்ற திருக்கண்களோட விசாலாட்சியா மீனாட்சியா அதிரூப சௌந்தரியவதியா எல்லா விதத்திலையும் குணங்கள்ல பூர்த்தி உடையவளா நம்பிக்கையேத்த ஒரு நங்கையா அவள் இருக்க, ஜனக மகாராஜாவுக்கும் ஒரு துக்கம், இவ்வளவு சமத்தா இருக்காளே, இத்தனை அழகா இருக்காளே, இவளுக்கு தகுந்த மாப்பிள்ளை எங்க தேடுவேன், அவாவா சீதை அழக பார்த்து எனக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவாவா ராஜாக்கள்லாம் சண்டை போட வரா, சில பேர் அபகரிக்கணும்னு வரா. அப்பதான் ஜனக மகாராஜா பார்த்தார், சரி சீதை அடையணும் அப்படின்னு சொன்னா ஏதானும் ஒரு போட்டி மாறி வைப்போம், அதுல யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு சீதாவை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய வம்சத்துக்கு கிடைச்சதான சிவதனுசு அதை பூஜை பண்ணிட்டு இருக்க. சாதாரண மனுஷாலாம் எடுத்துட முடியாது, யாருமே எடுத்துட முடியாது, அதனால அந்த வில்லை எடுத்து அவன் நான் ஏத்துறானோ அவனுக்குத்தான் சீதா அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க அழகா தண்டோரா போட்டுட்டா. நிறைய புருஷா வரா, சில பேரால் அசைக்க கூட முடியல அந்த வில்லு, ஏன்னா எல்லாம் சீதையுடைய பிரார்த்தனை. அதே சந்தர்ப்பத்தில் ராவணனும் வரான், அந்த வில்லை எடுத்துட்டான், நான் ஏதும் பொழுது முடியவே கீழே விழுந்துட்டான், கணம் தாங்காம அவன் மேலேயே இந்த வில்லு விழுந்துடுத்து. அந்த வில்லு விழுந்த வேகத்துல அவன் அங்கேயே மலமூத்திரம்லாம் விட்டுட்டான், எல்லாரும் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணி கை கோட்டினான். அதனாலே அவனுக்கு சீதை இடத்துல ஒரு கோபம் ஒரு காமம் இருந்ததுன்னு ஆனந்த ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் அந்த மாதிரி சில சில ராமாயணங்களை விதவிதமா காண கிடைக்கும். இப்படி பல பேர் வந்து பாதுட்டார், ராட்சசர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் கிண்ணர்கள் தேவர்கள், எத்தனையோ பேர் வந்தும் அந்த சிவதனுச அசைக்க முடியல. அவர் என்னடாது, எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், உத்தமமானவனா இருக்கணுமே, சத்குழந்தையா இருக்கணுமே, புருஷோத்தமனா இருக்கணுமே, அதிரூப சௌந்தரியமானா இருக்கணுமே, சர்வகுண சம்பன்னனா இருக்கணுமே அப்படின்னு பார்த்தா, இவ்வளவு மனுஷியா இருக்க அவனும் மனுஷனா இருந்தா விசேஷம் அப்படின்னு நினைக்க எல்லாருடைய பிரார்த்தனை, அவா பிரார்த்தனை தனித்தனியா, அதுதான் பகவானுடைய லீல. ஜனக மகாராஜாவுடைய பிரார்த்தனை தனி, தசரத மகாராஜாவுடைய பிரார்த்தனை தனி, எத்தனையோ பேருடைய பிரார்த்தனை தனித்தனி. ஆனா இது அவாவாருக்கு அர்த்தமாக்கிட்டு யாரும் சொல்லல, ஆனா அத்தனை பேர் நடுவில் சூத்திரே மணிகனாயவன் எம்பெருமான் ஊடுருவிருக்க, அத்தனை பேர் நடுவிலையும் எம்பெருமான் அவ்வளவு அழகா சூத்திரமா ஊடுருவி கிடக்கிறான். அதனால பார்த்தா விஸ்வாமித்தருடைய பிரார்த்தனை ரொம்ப பலமா இருந்ததுனால அவரை கொண்டே இந்த திருக்கல்யாண மகோத்சவத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். உடனே விஸ்வாமித்தரை யாக சம்ரக்ஷணம் அப்படின்னு ஒண்ணு வியாஜமா வச்சுண்டு தசரத சக்கரவர்த்தியுடைய அரண்மனைக்கு வந்தார். ராமனை குடு அப்படின்னு கேட்டார். ஆச்சரியமா, எனக்கு ராமனை தெரியும்டா, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜாக ஏ சேமே தபசிஸ்திதாஹா, எனக்கு தெரியும்னுட்டா, நன்னா எனக்கு ராமனை தெரியும், அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. இதுக்கு வசிஷ்டருடைய வாக்கியமா ஒண்ணு இருக்கு திருக்கோள பெண்கள் ரகசியத்துல, எத்தனை பேர் ஞாபகம் எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்லி வைப்போம், அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலேன்னு. ஆச்சரியமா, இவர் எனக்கு தெரியும்னு சொல்ல வசிஷ்டரும், அனுப்பி வையும்னு சொல்ல தசரத சக்கரவர்த்தி, ராமன் அனுப்பினார் கூட ஒட்டின்றே லக்ஷ்மணன் ஓடி வந்துட்டு அகம் சர்வம் கிருஷ்யாமி அப்போவே ஆரம்பிச்சாச்சு. அழகா ரெண்டு பேரும் யாக சம்ரக்ஷணம்னு போனா தாடகைய வதம் பண்ணார், கைவன் மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலை உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன்னு அவ்வளவு அழகா தாடகை யுத்தத்துல பகவானுடைய புஜபல பரக்கிரமத்தை பார்த்தா
அகல்யா சாபரிமோசனத்தில் பகவானுடைய திருவடி பெருமையை பார்த்தார். அழகா மித்திராவுக்கு அழிஷிண்டு போறா விஸ்வாமித்திரர் அழிஷிண்டு போறார். நல்ல ஆத்துக்கு போறேன் நேரமாயிருதுன்னு பகவான் சொல்ல, ஏன்னா ஏற்கனவே தசரத சொல்லி வச்சிருக்காரப்பா, இனிமேல் அவருக்கு விஸ்வாமித்திரர் தான் தாயும் தகப்பனும், அவர் சொல்றபடி கேட்கணும்னு சொல்ல அவர் கூடவே பகவான் மித்திரா தேசம் போறார். மித்திரா தேசத்துக்கு பகவானும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரன் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அழகா வரார். யாரோ ரெண்டு ராஜகுமாரர்களோட விஸ்வாமித்திரர் தனுர்யாகதமாக வந்திருக்கார் அப்படின்னு சொல்ல வர அழகா வந்தார். ஜனகர் பார்த்தார், அசந்து போனார், அதி விசேஷத்துல மயங்கி போனார். எதிலையும் மயங்காத ஒரு ஜனக மகாராஜா, கர்மயோகி, யாரை பார்த்தும் எதுக்கும் மயங்க மாட்டார். இவளுக்கு நல்ல குணம் இருக்கடா இருக்கு பகவத் கிருப்பேன்னு. இந்த பூ அழகா இருக்கேன்னா பகவான் ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்கான்னு. இந்த சாப்பாடு எப்படி கதா பண்ணா அப்படின்னா பகவான் அவளுக்குள்ள நல்லபடியா பண்ணிருக்கேன் அப்படியே சொல்லுவார். அதனால யாரும் வந்து வாயை கொடுக்க மாட்டேன், எதுக்கு வம்பு, என்ன சொன்னாலும் கொண்டாட போறது கிடையாது, தெய்வமேனு ஏதோ கேட்டுட்டு பயந்துருப்பான். ஆனா அப்படிப்பட்ட ஜனக மகாராஜா அசந்த வெளிமாவு குமாரோ பத்ரம் தே, யார் இந்த குமாரர்கள், அப்படியே மனசு சுண்டி இழுக்கிறாள். பரபிரம்ம ஸ்வரூபமோ அஸ்வினி குமாரர்களோ, நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல, வா கால் கொண்டு என் தேசத்துக்கு வந்திருக்காளே, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் என் ஜென்மாவில் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல, யாரிவா அப்படின்னு கேட்க இஸ்லாமித்தர் சொன்னா, ரெண்டு பேரும் தசரத குமாரர்கள், தசரத குமாரர்கள் உன்னுடைய சிவதனுச பாக்கணம்னு வந்திருக்கா, அப்படியா பரமபாக்கியம் பார்க்கட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அரண்மனைக்கு அழிஷிண்டு போறார். அழகா அழிஷிண்டு போறார். அதி விசேஷமா நிறைய பேர் வந்திருக்கா. சிவதனுசு 5000 பேர் வண்டியில் எழுத்துட்டு வர, 5000 பேர்னு தான் வால்மீகி மகர்ஷி சொல்றார். அதே கம்பன் சொல்லும்போது 60,000 வீரர்கள் இழுத்துட்டு வந்தார் அப்படின்னு தான் சொல்றார். அவ்வளவு பலமா சிவதனுசு இழுத்துட்டு வந்த உடனேயே விதவிதமா வியாக்கியானம் பண்றார் சிவதனுசை பத்தி ஜனக மகாராஜா. எல்லா வியாக்கியானம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெரிய தேவர்கள் அசுரர்கள் கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் எல்லாருமே தோத்து போன ஒரு வில்லு, எனக்கு தெரியல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமான்னு தெரியல, நான் பாட்டுக்கு ஏதோ அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு நிபந்தனை வச்சுட்டேன், இந்த நிபந்தனை என்னால் மாற்றிக்க முடியல, லோகத்தை யாரும் புருஷனையே இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வந்துடுத்துட்டான் சுருக்குன்னு தான் லக்ஷ்மணனுக்கு. உடனே பார்த்தா சிரிச்ச விஸ்வாமித்ர மகரிஷி சிரிச்ச. உடனே தாத்தா அப்படின்னா அப்பா அப்படின்னா, உடனே டக்குனு சடக்குன்னு லக்ஷ்மணன் எழுந்துட்டான், பயந்து போயிட்டான் விஸ்வாமித்திரன். உடனா என்ன கதையே மாத்திரானே சரிபட்டு வரா, தாத்த ராமா, உடனே ராமா அப்படின்னுட்டா. உடனே லக்ஷ்மணன் நம்மளே இல்லையா ஆசைன்னு உட்காந்துட்டான், ஏன்னா அப்பான்னு கூப்பிட்டா ஆண் குழந்தை யாரோட எழுந்துக்கலாமே. உடனே தாத்த ராம அப்படின்னா, நல்ல வேலை தாத்த தனுசு பட்சியெல்லாம் ஓடி முன்னாடி இவன் போய் முந்திட்டு இருப்பார், ஏன்னா இவருக்கு சீதை அதெல்லாம் இல்லை. எங்க அண்ணா இருக்கிற ஒரு சபையில யாரும் புருஷன் இல்லை அப்படின்னு ஜனக மகாராஜா சொன்னது அவனுக்கு அவ்வளோ தூரம் பிடிக்காது. எப்படி சொல்லலாம், என்னுடைய ராமண்ணா இருக்கும்போது எப்படி இப்படி ஒரு வார்த்தையை ஜனக மகாராஜா சொல்லலாம், யார் கொடுத்தா அந்த தைரியத்தை அப்படின்னு கோச்சுட்டா. உடனே யதாத ராம தனுகு பஷ்ய அப்படின்ட்டா, ஏ ராமா அப்பா ராமா தனுஷ பாரடா பலந்தேன்ட்டா. உடனே பகவான் கிரீடம் ஆபரணங்கள்லாம் அப்படி கழட்டி வச்சான். நிறைய ராஜகுமாரெல்லாம் சிரிச்சா, சின்ன பையனை காட்டிட்டானே, விளையாட்டுத்தனமா இருக்கு, போய் போய் ஒரு வில்லு எடுக்கிறது எல்லாம் எடுக்கிறான், இதெல்லாம் எடுத்துட்டு வில்லு எடுத்துட முடியுமா, அம்சம் கொஞ்சம் மாதிரி தூண்டு இருக்கு, இது போய் வில்லு அசைக்க போறதா, வில்ல விட வசனமா இல்லை, இது வில்ல விட குள்ளமா இல்ல இருக்கு அப்படின்லாம் பார்த்துருச்சுட்டு இருக்கா. அத்தனை பேரும் பாக்குற தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருக்கா, சபையில உட்கார்ந்து இருக்க ராஜகுமார்கள் பார்த்துட்டு இருக்கா. ஏற்கனவே முன்னாடி நாள் ராமனும் லக்ஷ்மணனும் இப்படி மிதிலாபுரியில திருவீதி உலா வர அத்தனையும் பார்த்தா ஜனங்கள், ஆஹா நன்னா இருக்காளே நன்னா இருக்காளே நன்னா இருக்காளே, தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகள் கமல அன்னத்தாள் கண்டார் தாளே கண்டார் தடக்கை கண்டாறு மந்து வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டா அவ்வளவழகா சொன்னார் கம்பன். அந்த மாதிரி எல்லாரும் அசந்து போக பகவான் அழகா போனான். பெட்டியில இருக்கக்கூடிய தனுசு அப்படி பார்த்தேன் பார்த்துட்டேன் அடியேன் இருக்கட்டுமா அப்படி உடனே எல்லாம் அசந்து பார்த்துட்டு இருக்கா. ஜனக மகாராஜா பார்க்கிறார், உப்பரிகையில ஒரு இடத்துல சீதா உட்கார்ந்து பார்க்கிறார். அழகா சீதாவுடைய தாயார் பார்க்கிறா, சீதாவுடைய சகோதரிகள் பார்க்கிறா, சீதாவுடைய தோழிகள் பார்க்கிறா. மிதிலா நகரத்து தளபதி முதற்கொண்டு மந்திரிமார்கள் இருந்து
சபையில் இருக்கிறவாள்லேருந்து மிதிலா நகர ஜனங்கள் வரைக்கும் அத்தனை பேரும் சூழ்ந்து நின்று ஒரு ராமனை பார்க்கிற ஜம்மனு பிரபு இருக்கான். ஆச்சரியமாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான். எத்தனையோ ரிஷிகள் ஞானிகள்லாம் பகவான் ராமன் பூமியில் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அவெல்லாம் ஓடி வந்துட்டான். எனக்கு என்னமோ ராமனுக்கு இப்போ கல்யாணம் ஆகும்னு தோன்றது. அதெல்லாம் நிறைய ரிஷிகள் விஸ்வாமிகளோட ஓட்டிட்டு இந்த சீதாராம கல்யாண மகோத்சவத்தை பார்க்கணும் ஓடி வந்துட்டான். அத்தனை பேரையும் பகவான் ஒரு பார்வை அப்படி பார்த்தான். ஜனக மகாராஜ கையை கூப்பிட்டா, பிரபு உம்முடைய கிருபை ஒன்றுதான் பாக்கியம், எதுவும் பாக்கி கிடையாது, அதெல்லாம் இழந்துவிட்டேன். உம்முடைய ஒரு கிருபையில தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், உம்முடைய ஆசீர்வாதம் தான் பலம் அப்படின்னு சொல்லி அழகா அவர் பிரார்த்தனை பண்ணேன். பகவான் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தா, ரிஷிகள்லாம் பிரபு கல்யாணத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கும், அனுகிரகம் பண்ணப்படாதா, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணின்றாள், அந்த மாதிரி ஒரு சீதா கல்யாணம் பண்ணிக்கப்படாதா அப்படின்னு பார்க்க, ஒன்று சில ரிஷிகள்லாம் சொன்னா, பிரபு நீர் மூத்தவன், உமா கல்யாணம் ஆனால் தான் பின்னாடி இளையவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணும், பகவானுக்கு ஒரு பொறுப்பு வந்துவிட்டு தரடா வாஸ்தவம் தான். பின்னாடி வேற மூணு தம்பிகள் ஏதோ ஒரு 5 வருஷம் 2 வருஷம் கேப் இருந்தாலும் அதுக்குன்னு 2 வருஷம் கழித்து பார்த்துக்கலாம். எல்லாம் அடுத்தடுத்த நாள் பிறந்திருக்கு. ராமன் பிறந்த அடுத்த நட்சத்திரத்தில் பரதன் பிறந்த, அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தில் லக்ஷ்மண நட்சத்திரங்கள் பிறந்துவிட்டா, எல்லாம் ஒரு நாள் கேப், அவ்வளோதான், கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கேப் அவ்வளோதான். அதனால் பகவான் பார்த்தா பொறுப்பு அதிகம். அப்பாவுக்கு சிரமம் கொடுக்கவே எப்படி 64 வயசு ஆகிடுது அப்பாவுக்கு. அவளெல்லாம் சிந்தனை பண்ணா, இத்தனையும் சிந்தனை பண்ணா, ஏற்கனவே அண்ணனும் நோக்கினார், அவளும் நோக்கினாள். அதனால பிரபுவா தான் அவளுக்கு அப்படி இடது கையை விடுச்சானா, அப்படி எடுத்தான், எடுத்தது கண்டான், அப்படி இல்லை எடுத்தான், அப்படி எடுத்த வேகம் கடுப்பினில் யாரும் அறிந்தினர், எடுத்தது கண்டார், இட்டது கேட்டார், முடிச்சுட்டார் கம்பன். பகவான் கை வச்ச வரைக்கும் தான் பார்த்தா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, படின்னு சப்தம் முடிஞ்சது தான் கேட்டு, எடுத்தது கண்டார் கடுப்பினில் யாரும் அறிந்தினர், எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார், அவ்வளவுதான் முடிச்சுட்டார் கம்பன். பெருசா வியாக்கியானம் பண்ணி எல்லாம் வர்ணிக்கவில்லை, எடுத்ததை பார்த்தா. அதுக்கப்புறம் என்ன படின்னு ஒரு சப்தம், பகவான் அழகா தனுசை எடுத்தான், அப்படி வச்சுட்டான், தன் கால் கட்டவனால ஒரு மிதி மிதிச்சுண்டான், அப்படி அழகாக அப்படி பிடிச்சுண்டான், அழகாக அந்த நான் அப்படி மேல படின்னு ஒரு சப்தம். அத்தனை பேரும் மூழ்ச்சியாக விழுந்தாச்சு. முழிச்சுன்றது மூணு பேர் தான் சில பேர் சொல்றான், யார் யாருன்னு கேட்டா ராமன் லக்ஷ்மணன் விஸ்வாமித்தர், ஜனகர் வரைக்கும் மூர்ச்சையாகி விழுந்தாச்சு. அப்புறம் அத்தனை பேர் அசந்து போயிட்டா, ஆனந்த தலைச்சு போயிட்டா. உடனேயே ஜனக மகாராஜா கையில மாலை எடுத்துட்டு சீதையை கொண்டு வந்துட, ஓடி வாடி குழந்தை மாப்பிள்ள கிடைச்சி அவளை கேட்டு மாலை போடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டார். உடனே அவள் கையில மாலையை கொடுத்து, அவள் கையில மாலையை கொடுத்துட்டு, மாலை சாத்துங்கோ மாலை மாற்றணும் அப்படின்னு பகவான் அப்படி சிரிச்சான். சிரிச்சுட்டு இல்லை, உடக்கி உடக்கி தான் என் கர்மா, இதுக்கப்புறம் கம்மலாம் கப்பா தான் பண்ணணும். அவர் வந்து எல்லாம் சம்மதம் எல்லாம் பேசி அவர் ஒத்துண்டால் ஒழிய நிச்சயமா அந்த கல்யாணம் இல்லேன்னுட்டான். அசந்து போயிட்டார் சனக மகாராஜா. ஸ்வயம் பகவானா இருந்தாலும் இந்த பித்ரு வாக்கிய பரிபாலனம்ன்ற ஒரு வாக்கியத்துக்கு அவ்வளவு தூரம் பிராதாங்கியம் கொடுத்து பகவான் இருந்தார். சீதையும் அசந்து போனான், பரவாயில்ல. அப்போ இனிமேல் எதுவான விஷயம் மாமனார் வழியாக போயிருக்கலாம், அவர்கிட்ட நேரடியாக சொல்ல வேண்டாம், மாமனாரை பிடிச்சி ஒரு காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீதையும் மனசில் அப்படி வாங்கி வச்சிருந்தார். ஏன்னா ஆச்சரியமானவர்கள், அவ்வளவு விசேஷம், கோசல தேசத்தவர்கள், மித்திராபுரி ஜனங்கள்லாம் குறிப்புனாலே அர்த்தத்தை புரிஞ்சுப்பாங்க. அப்படிதான் சுவாமி பெரியவாச்சன் பிள்ளை வியாக்கியான், ஆய தன் இதை பண்ணேன் அப்படின்னு போட்டு மண்டல அடிச்சு வாண்டான். அந்த அப்படி ஒரு பார்வை பார்த்தனாலே குறிப்பால் உணர்பவர்கள், நிஜமாவே இன்னைக்கு அந்த குறிப்பால் உணர்றதுலாம் இல்லை, நேரடியாக சொன்னாலே குழப்பிடுவோம். அந்த மாதிரி படமே நேரடியாக சொன்னாலும் வாழைப்பழத்தை உரிச்சு வாயில ஓடா கூட, அப்புறம் கூட வாயில் எழுதி கை எழுத்து அப்படி பாரு வாயில் போட்டுருக்கோம் கூட்டமாக. அதனால ஏதோ சொல்லி வைக்கிறானா, இன்னிக்கும் உண்டு அடியன்னு பார்த்துருக்கேன். குருஜி மாவட்டத்தில் அது குறிப்பால் உணர்றதுன்ற ஒரு விஷயத்தை நிஜமாவே நீ குருஜி மாவட்டத்தில் தான் நான் கவனிச்சேன், நிறைய கவனிச்சேன். அந்த மாதிரி அசந்து போனார்கள். உடனே தசரத சக்கரவர்த்திக்கு சேதி அனுப்பினார்கள். தசரதுக்கு நம்பவே முடியும், நம்ம பிள்ளைக்கா கல்யாணம், ஆஹா அதிசயமாக இருக்கேன், ஆச்சரியமாக இருக்கேன், ஆனந்தமயமாக இருக்கேன்னு சொல்லி நிறைய சீசனத்தை எல்லாம் எடுத்துட்டு நேரம் மிதிலாபுரி வந்துட்டான். அதனால் தடபுடலாக வரவேற்பு ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு. ஜனக மகாராஜாவுடைய தம்பி குச்சத்வஜர்னு ஒருத்தர், அவரையும் வர சொல்லியாச்சு. அவரும் தன் பண்ணுகளை கூட்டு அழகா எல்லாரும் சீதாராம கல்யாண மகோத்சவத்துக்கு வந்தாச்சு. நல்ல பெரிய ஒரு அரங்கம் ஏற்பாடு பண்ணி அழகா தோரணம் எல்லாம் நாட்டி அதி விசேஷமா பாலை கமுகு பரிசுடை பந்தர்க்கி கோளரி மாதவன் கோவிந்தன் எல்லாம் வந்து அவ்வளவு அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணியாச்சு. சின்ன தேதிக்கு முகூர்த்தம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. அழகா தசரத சக்கரவர்த்தி வந்தார், அழகா குழந்தை சேவிச்சு, என்னடா பிள்ளை சொல்லவே இல்லையே கல்யாணம், அப்பா இன்னும் நீங்க தான் முடிவு பண்ணணும், அது ஏதோ வில்லு நான் எடுக்கணும்னா நான் ஏத்தினா டப்புன்னு உடஞ்சி போயிடுது, அவ்வளோ எனக்கு தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பா,
உங்களை நினைச்சிட்டே வில்ல எடுத்துட்டானா உடஞ்சி போயிடுது, என் மேல ஒரு குத்தம் இல்லை, மன்னிச்சுடுங்கோ அப்படின்ட்டார். உடனே விஸ்வாமித்திரர் கவலைப்படாது, நாம நான் தான் ஐஷன்ட் வந்த பிள்ளையாண்டான் வரேன்னு சொல்லலை, நான் தான் வரியான்னு கேட்டேன், வரேன்னு சொல்லலை, வரேன்னு சொல்லாத மௌனம் சம்மதி நான் தான் கூட்டுட்டு வந்துட்டேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அவருக்கு சந்தோஷமா எடுத்து உடனே அழகா எல்லாரும் அவ குல வம்ச விருத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தான். இப்போ ஒவ்வொரு குலத்தை பத்தி ரொம்ப அழகா இருக்கு, ஒவ்வொருத்தர் அந்த வால்மீகி ராமாயணத்திலேயே தசரத குலத்தை பத்தி வசிஷ்டர் வர்ணிக்கிறது, ஜனக மகாராஜாவுடைய குலத்தை பத்தி அவருடைய புரோகிதர் சதானந்தன், அதாவது அகல்யா கௌதமருடைய பிள்ளை சதானந்தன், அவா குலத்தை பத்தி யார் எங்கே நிமிச்சக்கிறவர்கள் ஆரம்பிச்சு அப்படியே வந்து ஜனக மகாராஜா வரைக்கும் எல்லாம் சொல்லி, ரெண்டு பேருடைய வம்சத்தை பத்தி எல்லாம் சொல்லி, அழகா இந்த தேதிக்கு கல்யாணம் இல்லை, நாளை வதுவை மனமென்று நாளிட்டு அப்படின்னு எல்லாம் முடிவு பண்றான். அதுக்குள்ள விஸ்வாமித்திரன் நுழைஞ்சார், பசங்க நாலு பேரும் இருக்காள், எல்லாம் ஒரே வயசு தானே, சீதா உடைய தங்க ஊர்மிலாவ அப்படியே அழகா லக்ஷ்மணனுக்கு கொடுத்துள்ளாமே, சரியா பார்த்தா பரதனுக்கு தான் பேசணும், ஆனா இதா ரெண்டு பேர் வந்ததுனால சீதையும் ஊர்மிளாவும் அவ்வளவு தூரம் நெருக்கமா இருக்கிறதுனால ராமனுக்கு சீதை லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளா அப்படின்ட்டார். உடனே ஆஹா இது அற்புதமா இருக்கு, நல்ல விசேஷம் அப்படின்ட்டார், எல்லாமே எதிர்ச்சையா அமையிறது. உடனே திரும்ப விஸ்வாமித்திரே சொன்னார், குசஞ்சுவருக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காள், மாண்டவி சுதகீர்த்தின், அவ்வளவு அழகா இவா ரெண்டு பேரையும் பரதனுக்கும் சத்ருகனுக்கும் கொடுத்துள்ளாமே அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி நாலு கல்யாணம் ஒரே முகூர்த்தத்தில், நாலு கல்யாணம் ஒரே முகூர்த்தத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அல்ப மனுஷாளுக்கு ஒரு கல்யாணத்தையும் முடிவுதுங்கிறது, இதுல ஒரே சமயத்துல நாலு முகூர்த்தம் ஒரே இடத்துல அப்படின்னா பயந்து போயிடுவேன், அவளுக்கு அந்த அளவுக்கு பலம் கிடையாது. அதனாலதான் ஒரே சமயத்துல நாலு கல்யாணங்கள் ரெண்டு கல்யாணங்கள்லாம் நடத்துறது இல்லை, நடத்தாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்றோம்னா ஜோதிஷ சாஸ்திரப்படி அதெல்லாம் வேற உண்டு, இந்த நட்சத்திரம் லக்னம் எல்லாம் மாறுறது அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம்னு சொல்லி எல்லாம் சாஸ்திரப்படி நடக்கிறது. அவ்வளோ அழகா எல்லாம் ஒத்துனுட்டா உடனே அந்த நாளும் வந்தது, பகவானுக்கு ஜோரா ஒரு அலங்காரம் எல்லாம் பண்ணி மென்பட்டெல்லாம் உடுத்திட்டு அவ்வளோ அழகா மங்கள ஸ்நானம் எல்லாம் பண்ணி வச்செம்பெருமானுக்கு கண்ணில் மையல்ல தீட்டி ஏற்கனவே கருது திரும்பினது ஒரு திருஷ்டி போட்டு வேலை வச்சு அவ்வளோ அழகா மங்கள நாணெல்லாம் கட்டி தாயாருக்கும் அந்த மாதிரி அதி விசேஷமான அலங்காரம் எல்லாம் பண்ணி அம்ச பார்டர் போட்ட புடவையை தான் கட்டின்னு இருந்தானே சொல்லுவேன், என்ன பார்டர் புடவை வரைக்கும் வால்மீகி மகரிஷி அப்படி எடுத்து காட்டுறேன், அவ்வளோ அழகா அம்சங்கள் கரை போட்ட ஒரு பார்டர் வஸ்திரத்தை தரிச்சுண்டு, அவள் என்ன கலரில் புடவை சாத்தின்னா என்ன கலர் ரவிக்க வரைக்கும் சொல்லுவேன், அத்தனையும் அழகாக அலங்காரம் பண்ணி தாயாருக்கும் பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணி லக்ஷ்மணனுக்கு அலங்காரம், லக்ஷ்மணன் அலங்காரம் பண்ணால் இருந்தவர் அண்ணாவுக்கு பண்ணிட்டு வரேன் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் அண்ணாவுக்கு எல்லாம் அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிக்கவர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் நாலு புத்திரர்களுக்கும் கல்யாணத்துக்கு எல்லாம் தயார் பண்ணி அந்த நாலு புத்திரிகள் சீதா ஊர்மிளா பாண்டவி சுதகீர்த்தி இவ நாலு பேருக்கும் அலங்காரம் பண்ணி உத்தமமான முகூர்த்தத்தில் அழகா ஜனக மகாராஜா சொன்னார், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ, ஹே ராமா இயம் சீதா மம சுதா, இந்த சீதா என்னுடைய பொண்ணு, சகதர்ம சரீதவ, உன்னோட தர்மத்தை அனுஷ்டானம் பண்றதுல அவ்வளவு தூரம் ஊற்றம் உடையும், இவ்வளவு எதுக்குன்னா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கேட்டா தர்மத்துக்காக, ஏன்னா சில தர்மங்கள்லாம் கிரகஸ்த தர்மத்தை இருந்தாதான் பண்ண முடியும், அந்த தர்மத்துக்காக இவளை நான் உனக்கு கொடுக்குறேன், உன்னுடைய வீரம் உன்னுடைய குலம் உன்னுடைய கோத்திரம் எல்லாத்தையும் பார்த்து நீ ஆச்சரியமா தர்மத்தை பண்ணக்கூடியவன் தெரிஞ்சு அந்த தர்மத்துக்கு இவள் சகாயம் பண்ணணும்னு தர்மத்துக்காக அவளை கொடுக்க, சக தர்ம சரீதர், ஏதோ ஒரு கல்யாணம் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தர்மத்தை பண்ணும், அதுக்குதான் தர்மமானா பார்க்கணும், அதுக்காக தான் ஸ்திரீ தர்மத்தில் இருக்காளா புருஷன் தர்மத்தில் இருக்கானா எல்லாம் பார்த்து குலம் எல்லாம் பார்த்து எல்லா விதத்திலையும் சமமாக இருக்குன்ற பட்சத்திலே தான் நம்மளை அழகாக பண்ணுறோம் அப்படின்னா தர்மம், தர்மம் தான் நம்முடைய கல்யாணங்களில் தர்மம் பிராதான்யம், நல்லா ஞாபகம் நம்ம கல்யாணங்கள் எல்லாத்துலேயுமே தர்மம் தான் பிராதானியம், அங்கே வேற எதுவுமே பிராதானியம் மற்ற எல்லாம் ரெண்டாம் பட்சம், மற்ற எல்லாம் முதல்ல பொருத்தினா தர்மம், ரெண்டு பேருக்கும் தர்மத்தில் ஊற்றம் இருக்கா, தர்மத்தில் ஊற்றம் இருக்குன்னா அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் அதுக்கப்புறமா தான் எல்லாமே, அந்த மாதிரி தர்மம், அதனால அந்த தர்மத்துக்காக நான் கொடுக்குறேன், எம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவ, அதனால ஹே ராமா பாணி கிருஷ்ணீஸ்வ பாணினா கை நீட்டி என் பொண்ண வாங்கிக்கோடா அப்படின்னு ராமன் இது வரைக்கும் யாரும் இப்படி சொன்னதில்லை, இப்படி ஒரு பார்வை பார்த்தா முறைக்கலை நடா அது இப்படி சொல்லிட்டாரு, இப்பயும் எந்த பாடுபடுத்துறாரு ராமனார் கையை பிடிச்சோன்னா என்னெல்லாம் பாடுபடுத்துவாரோ நடா அது இப்பயே மிரட்டுறாரு உருட்டுறாரு அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தா
உடனே ஜனங்கள் சிரிச்சா, கை நீட்டி வாங்கிக்கிறனால உனக்கு ஒரு நாளும் குறவு கிடையாது. என் பொண்ண நீ கை நீட்டி வாங்கிக்கிறனால உனக்கு ஒரு நாளும் தகுதி குறவு வந்துட. ஏன்னா எந்தெந்த பொருளை யார் யார் கை நீட்டி வாங்கலாம், தானம் வாங்கலாம்னு ஒரு வரமுறை உண்டு. சத்திரியர்கள் தானம் வாங்கப்படாதுன்னு சாஸ்திரம் ராமனா தலையில தானம் வாங்கணும்னு எழுதி வச்சிருக்க. நிறைய உண்டு அந்த மாதிரி. யார் யார் என்னென்ன வஸ்துவை தானம் வாங்கலாம் அது வேற இருக்கு. தாரணத்தானாலும் தானம் வாங்கலாம்னு கிடையாது. தகுதியுடையவர்கள் கொடுத்தா தகுதியுடையவர்கள் வாங்கலாம், இல்லைன்னா வாங்கப்படாது. தகுதி இல்லாத ஒரு தானம் கொடுக்குறேன்னா அது வாங்காதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா தகுதியுடையவா கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, தானம் கொடுத்தோம்னு லோகத்தில் பெருமை பேச மாட்டேன். தகுதி இல்லாத கொடுத்தா நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் இப்படியே நீத்தின்னு இருப்பேன். அதனால தகுதி இல்லாதவர்கள் வாங்காதே. அதே மாதிரி தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்காதேன்னு சொல்றோம். ஒரு தானத்தை கொடுக்குறேன்னா அதனுடைய மரியாதை தெரிஞ்சு வாங்கக்கூடியவனாக இருக்கானோ அவனுக்கு கூட தகுதி இல்லாதவாளுக்கு தானம் கொடுத்தேன்னா நீ கொடுத்த தான புண்ணியம் ஒன்றும் இல்லை, அதனால ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமே சொல்றோம். அந்த மாதிரி என் பொண்ணு தானம் வாங்கிக்கிறதுனால உனக்கு ஒரு விதத்திலையும் அவமானம் கிடையாது. ஐய அவன் கை நீட்டி பொண்ணை வாங்கினான்னு சொல்லி யாரும் உன்னை குறை சொல்ல மாட்டான். இவளை வாங்கின்ற காரணத்தினாலேயே உன்னுடைய பெருமை லோகத்துல பிரகடனமாகும். அதனால பாணி கிருஷ்ணீஸ்வ பாணினா அப்படின்னு சொல்ல தாயாரும் அப்படி கையை நீட்டி அப்படி வச்சுருக்க அழக பகவான். தாயார் அப்படி கை நீட்டில அவள் கை இப்படி வச்சுருக்க பகவான் கை நீட்டி அவளை அழக பாணி கிரகணம் பண்ணின்றானா, அழக அக்னி வளம் வந்தான், அம்மி மிதித்தான், எல்லாம் பண்ணி சீதா பிராட்டி அப்படி கல்யாணம் பண்ணிட்டான். அப்படி பண்ணிக்கும் பொழுது ரிஷிகளெல்லாம் பார்த்தேன், நல்லா பார்த்தாடா சந்தோஷமா திருப்தியா லக்ஷ்மி கல்யாணத்தை பார்க்கணும் துக்கம் இருந்ததே. சீதாராம கல்யாணம் சௌக்கியமா இருக்கா, ராமசீதா கல்யாணம் எப்படி இருக்கு அப்படின்னு பகவான் கேட்டான். உடனே ரிஷிகள்லாம் சொன்னா சீதாராம கல்யாணம் நல்லா இருக்குட்டான். அவ இவன் ராமசீதா கல்யாணம் எப்படி இருக்குன்னா, ரிஷிகள்லாம் சீதாராம கல்யாண மகோத்சவம் நல்லா இருக்கு, இப்பதான் தேவ ஸ்ரீஹப்பதி மாதிரி ஜம்முன்னு இருக்கு, இப்பதான் ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு முகத்துல. இந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் இது விளையாட்டுப்பிள்ள அங்கேயும் அழந்துட்டு இருந்து இப்பதான் முகத்துல ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கு போய் அப்படின்னு விட்டாள பெருமாளை பார்த்து. பகவானும் சந்தோஷப்பட உடனேயே பரதன் சத்ருகுணன் லக்ஷ்மணன் இவா மூணு பேருக்கும் கல்யாணம் ஆக நாலு பேருக்கும் அழகா ஆழத்தி எடுத்து எல்லாரும் சீதா கல்யாண வைபவமே ராமா கல்யாண வைபவமேனு ஜோர அவ்வளவு அழகா ஆனந்தத்துல தொலைச்சார். அத்தனை சிரேஷ்டம் இந்த சீதாராம கல்யாண மகோத்சவம். பெருமாள் பூமியில பண்ணிட்ட முதல் கல்யாணம், அதி விசேஷமா ஆச்சரியமான சீதா ராம கல்யாணம். பெருமாளும் தாயாரும் அவ்வளவு அழகா மாலை மாற்றி ஜோடியா மிதிலா தேசத்தை விட்டு கிளம்பி அதி விசேஷமா அயோத்தியா மாநகருக்குள்ள நுழைஞ்சு எல்லா ஜனங்களும் ஜெய் சீதா ராம் ஜெய் சீதா ராம்னு சொல்லி ஜெயகோஷம் பண்ணி அற்புதமா அனுபவிச்சா. நிஜமாவே அப்படிப்பட்ட ஒரு பூமியில நம்ம வாழ்ந்துருக்கோம். அதனால தான் இன்னைக்கும் கல்யாண மகோத்சவங்கள்லாம் சந்தோஷமா இருக்குன்னா, சீதையும் ராமனும் கல்யாணம் பண்ணதான ஒரு பூமியில நம்ம எத்தனையோ கல்யாணங்களை பார்த்துருக்கோம். இங்கேயா ஒரு கல்யாணம் காட்சினா உடனே சீதாராம கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம கிச்சாவை கல்யாணம் இருக்கணும் சொல்ல போறோம். அதெல்லாம் ஸ்மரிக்கணும். ஏன்னா இந்த பூமியில தான் இந்த சீதாராம கல்யாண மகோத்சவம் நடந்தது. ஏதோ ஒரு சொர்க்கலோகத்திலேயோ திருப்பார்கடல்லையோ நடந்திருந்தா கூட விசேஷம் இல்லை. நம்ம பூமியில ஆச்சரியமா பகவான் தன் பலத்தை நிரூபணம் பண்ணி ரெண்டு பேரும் அழகா கூடி நின்று பேசி ஜனக மகாராஜாவும் தசரத சக்கரவர்த்தியும் பேசி அவ்வளவு அழகா எல்லாம் பார்த்து பண்ணி வச்ச ஒரு கல்யாணம், அதி விசேஷமா ஆனந்தமான ஒரு தம்பதிகளா, திவ்யமான தம்பதிகளா எம்பெருமானும் பூமியில பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமா 11000 வருஷங்கள் வாழ்ந்ததான ஒரு கல்யாண மகோத்சவம் சீதாராம கல்யாண மகோத்சவம். ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே ராம பஜோ ராம பஜோ ராம பஜோ ரே ஆத்மானந்தமே ராம பஜோ ரே ஆத்மானந்தமே ராம பஜோ ரே ஆத்மானந்த
Krishna bhajo Krishna bhajo re சீதாராம கல்யாணத்தை பார்த்தா ரிஷிகள் ஞானிகள் நிறைய மனுஷார்
அவெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, அதிவிசேஷமாக இருக்கு, அற்புதமாக இருக்கு. பகவான் அழகாக பொன்னாத்து பக்கம் வந்து ஜோராக ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டான். அப்போ அயோத்தியாவில் இருந்த பல ஜனங்களுக்கு இருந்தாலும் நம்ம ஊரில் அந்த கல்யாணம் நடக்கலையே. பகவான் ஏதோ மித்ரா தேசத்துக்கு போனா, ஏதோ நிறைய பேர் மித்ரா தேசத்துக்கு போனார்கள், கல்யாணம் பண்ணிட்டார்கள். பல பேருக்கு ரொம்ப வயசானவா, நிறைய பேர் போக முடியாத நாட்டில் அந்த செக்யூரிட்டி வேலை பண்ணுறவா, பல பேருக்கு மித்ரா நகரம் போக முடியல. அப்போ அவ அப்புறம் பட்ட மகிழ்ச்சிகள் இவா நாலு பேரும் போன மாதிரி சொல்லலை. இவா கௌசல்யா, கைகை, சுமத்ரா, மற்ற பட்ட மகிழ்ச்சிகள்லாம் கல்யாணத்துக்கு போன மாதிரி இல்லை. உடனே அவள்லாம் கூட அடடா, எப்படி பகவானுடைய கல்யாணம், அவன் ஆனந்தமாக பாணிகிரகணம் பண்ணுற அழகெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையே அப்படின்னு ஹிருதயத்தை ரொம்ப வருத்தப்பட்டு பகவானுக்கு இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பிரத்யட்சமாக பார்க்கணுமோ, நாலு பேர் சொல்ல கேட்டோமே ஒழியே அனுபவமாக பார்க்கல. நம்ம ஊரில் அந்த கல்யாணம் நடந்தால் நடந்தாலும் ரிசப்ஷன் மட்டும் அயோத்தியாவில் வச்சுனுட்டாய், கல்யாண மகோத்சவம் மித்திரால வச்சுனுட்டாய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்பட்டான். உடனே பகவான் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணிக்கப்படாதா அப்படின்னா பகவான் சொன்னால் இதில் ஏகபத்னி வரணும், ஒரே ஒரு கல்யாணம் தான், மித்ரால முடிஞ்சு போயிடுது அவ்வளோதான். அதனால் இது கேட்டுக்கோங்க, அனுபவிச்சுக்கோங்க, அப்படி திரும்பவும் பார்க்கணும்னா அடுத்த அவதாரத்தை வேணா நான் எந்த இடத்துல இருக்கேனோ அந்த ஊர்லேயே ஒரு கல்யாணம் பண்ணி கொள்கின்றேன் அப்படின்னு சொல்லி பகவான் ஆனந்தமாக அவர் அனுகிரகம் பண்ண பல பேர் அதுக்காகவே பகவானுடைய அடுத்த அவதாரத்தில் திரும்ப புனர்ஜென்மா வேணும், புனரப்பி ஜனனம் வேணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ண பகவானும் ஆச்சரியமா வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூர மர்தனம் தேவகி பரமானந்தம்னு பூமியில வந்தான். சேதாயுகம் முடிஞ்சது, துவாபரயுகத்துல அழகா வந்தான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாபகாச்ச அங்கத கங்கனாதிபி விரோசமானும் வசுதேவ ஐக்ஷதன்னு பகவான் ஜோரா சங்கு சக்கர கதா பத்மபாணியா தானே பூமியில வசுதேவ சுதனாக தேவகி பரமானந்தமாக அர்த்தராத்திரி அவதாரம் பண்ணான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிறானாகி தாதி நினைத்த கருத்தை பழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலா இருந்தான். ஆச்சரியமா கோகுல ஜனங்கள்ல போனான், கோகுல கூட்டத்தோட வாங்கினா ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலேன்னு என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிலை பரபிரம்மம் அம்மா என்றழைக்கன்னு அழகா மாட்டுக்கார வயலா சாய கொண்ட ஓட்டுண்டு மயில் வீதி எல்லாம் வச்சுண்டு வெண்ண திருடனா ஸ்திரீ லோலனா மாலாய் பிறந்த நம்பியா மாலே செய்யும் மணாலனா பொய்கள் உரைப்பானா ஓடிண்டும் ஆடிண்டும் எல்லாம் அட்டகாசம் மண்ணிண்டு அகாசன் வாய கிழிச்சு பகாசுரன் வாய கிழிச்சு பூதனா பாலை குடிச்சு சகடாசுரனை முடிச்சு போட்டு பிருந்தாவன காட்டுல பட்டி மேய்ந்ததோர் காரேறு பலதேவர் கோர் கீழ்கன்றா இட்டீரிட்டு விளையாடி அதி விசேஷமா இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட பிருந்தாவனத்த பீதகவாரி உழைதாழ பெரும் கார் மேக கன்றே போல் வீதியார வருவாணி அதிவிசேஷமான போர்த்தமுத்தின் குப்பாய புகழ்மா யானை கன்றே போல் வேர்த்து நின்று விளையாடும் அவன களிரும் புல்லும் உடன்மடிய காட்டை நாடி அவ்வளவு அழகா களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை பிருந்தாவனத்துல எல்லாரும் பார்த்து அனுபவிச்சென்றிருக்க நித்தியலீலா வைபவங்கள்லாம் பன்னிண்டு இவன் நவநீத சோரன் கோவர்தன கிரிதாரி கோவிந்தன் கோவிந்த பட்டாபிஷேகம் எல்லாம் அழகா இந்திரனம் பண்ணிருக்க மாட்டுக்காரனா யாதவனா இடையனா கோவிந்தனா கோபாலனா ராஜகோபாலனாக பகவான் ஜோரா பிருந்தாவனத்துல அங்கேயும் இங்கேயும் அட்டகாசம் பண்ணிண்டு கஸ்தூரி திலகம் லலாட்ட படலே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அரிச்சந்தனம் சகலயம் கண்டே சமுக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணியின்னு எம்பெருமான் கோபால சூடாமணியா இத்தனை லீலைகள் பண்ண இத்தனையே ரிஷிகள் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் ஓடி போய் விதர்ப தேசத்துல பீஷ்மக மகாராஜாவுடைய புத்திரியான ருக்மிணியை உட்கார வச்சுண்டு அவ்வளவு அழகா ஜோரா கிருஷ்ணலீலா வைபவத்தை சொல்ல
லக்ஷ்மியா இருந்து அனுபவிச்ச அவர காட்டினம், சீதாவா வந்து அனுபவிச்ச ராவண காட்டினம், இந்த கிச்சா பையன் நன்னாத்தான் இருக்க. நம் மாதகாருடைய புது லீல அதி விசேஷமா ஆச்சரியமா அற்புதமா தான் இருக்கு. ஆஹா அப்படின்னு சொல்லி மயங்கி போய் சா உபசிருத்திய முகுந்தசிய ரூப வீரிய குணாசிய கிருஹாகதை கீயமானாக தம்மேனே சதிருஷம் பதிம் அப்படின்னு ஜோரா இவன் தான் தன்னுடைய பர்த்தான் ருக்மிணி பிராட்டி முடிவு பண்ணிட்ட. லக்ஷ்மியா இருந்தவள் சீதையா வந்தா அதே சீதையே திரும்பவும் ருக்மிணி பிராட்டியா அவ்வளவு அழகா அதி அற்புதமா அதி விசேஷமா வந்துட்டான். ஆச்சரியத்தில் மயங்கி போனாள். அழகா ஜோரா வளர்றா அசந்து போறா. கிருஷ்ணனை தவிர வேற யாருக்கும் ஹதயத்துல இடம் இல்லை. சதா சர்வதா கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு ஜபிச்சுண்டு கிருஷ்ணஸ்மரணையிலேயே ஒரு வாழ்க்கை. கங்குலும் பகலும் கந்துயிலறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும்னு சதா சர்வதா கிருஷ்ணஸ்மரணை. உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அவன் திருநாமத்தையே ஜபிச்சிருந்திருக்கான். பகவானும் அவள் ஸ்மரணையிலேயே ருக்மிணி ருக்மிணி ருக்மிணின்னு ஜபிச்சிருந்திருக்கான். ஒரு பக்கம் கோபியோட ராசமாடின்றிருக்கா, இன்னொரு பக்கம் ராதிகாவோட ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணின்றான். இருந்தாலும் ஒரு ஓரத்துல ருக்மிணி ருக்மிணி ருக்மிணின்னு அவளுடைய ஸ்மரணை ஆழமா உட்கார்ந்து ராதிகாவிடத்துல ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவம் உதாரம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தலையில வாங்கி வச்சுட்டான். அவளோட நித்திய ராசம் எல்லாம் பண்ண அவளை ராசேஸ்வரியா ஏத்துண்டான். அவளும் பகவானுடைய ராசேஸ்வரியா பிரேமஸ்வரூபியா இருந்தா. இருந்தாலும் ஒரு ஓரத்து ருக்மிணி 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 ருக்மிணின்னு அவளுடைய தியானம் பகவானை தாக்கு. ருக்மிணிக்கு தகுந்த வயசு வந்துடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமேனு பீஷ்மக மகாராஜா யார் தகுந்தவரன்னு தேடி கண்டுபிடிச்சு கிருஷ்ணனை தவிர நம்முடைய பெண்ணுக்கு சமமான ஒருவரன் லோகத்துல இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சரி பந்துக்களத்துல எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ள. ஆனா ருக்மி மட்டும், ருக்மிணியுடைய சகோதரன் ருக்மி, அவன் மட்டும் இது நடக்கவே நடக்காது. அவன் யாதவன், அவன் இடையன், அவன் மாமனை கொண்டவன், அவன் மாட்டுக்காரன், ஓடி வந்தவன் அப்படின்லாம் விதவிதமா என்னமோலாம் ஏசி அவன் என் தங்கைக்கு ஏத்த உத்தமமான வரன் சிசுபாலன் தான் அப்படின்னு சொல்ல எல்லாரும் அவனை மறுத்து பேசியும் அவன் யார் சொல்றதையும் கேட்கல. ஒன்றும் புரியல. அவாவா மனசுக்குள்ள ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணமான நன்னா இருக்கும்னு அவாவா பிரார்த்திக்க ருக்மிணிக்கு விஷயம் தெரிஞ்சுடுத்து என்ன பண்றதுன்னு புரியல. சரி பகவானிடத்துல நம்முடைய காதலை சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இதுவரைக்கும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் தாயார் இதை பண்ணதில்லை. இந்த அவதாரத்துல இதை பண்ணும்படியான ஒரு நிர்பந்தம் தாயாருக்கு சம்பவிச்சுடுத்து உடனே லிகிதம் எழுதிட்டாளா. லிகிதானந்தமே ருக்மிணி பஜோரே அழகா லிகிதம் எழுதுற. அசுத்வா குணானுபவன சுந்தரா சுன்பதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி அரதோ அங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்தலாபம் தொயி அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரவம் அவ்வளவு அழகா பிரபோ புவன சுந்தரா உன்னுடைய குணங்களையும் ரூபத்தையும் கேட்டு என் மனசு உன்னிடத்திலே லயப்பட்டது. அதனால மாம் ராட்சசேன விதினா உத்வக நீ ராட்சச விதிப்படி என்ன ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை வந்து அபகரிச்சுண்டு போ. அவ்வளவு அழகா குலதேவதி தரிசனத்துக்காக நான் ஒரு வேணா கல்யாண நாள் குறிச்சியாச்சு. இந்த தேவதிக்கு சிசுபாலனோட கல்யாணம்னு பத்திரிகையெல்லாம் அடிச்சாச்சு. அதனாலே தாயார் பார்த்தான் நேரம் கொஞ்சமாகத்தான் இருக்கிறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் குலதேவதை தரிசனம் உண்டு, அப்ப வந்து நீ என்னை அபகரிச்சுண்டு போயிடு அப்படின்னு சொல்ல உடனே அழகா அந்த கடதாசி எழுதி ஒரு பிராமணரிடத்தை கொடுக்க அந்த பிராமணரும் பத்திரமா கொண்டு போய் துவாரகாதீசன் ரத்னமயமான சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்து நிற்கும்படியான யாதவத்வமன் அந்த யதுகுலத்தில் அகம் ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கு இடத்துலே அப்படின்னு கடுதாசியர் ஒப்படைகளான்னு பார்த்தால் அதுக்குள்ள பகவான் வந்து அவருக்கு அழகா பாத பூஜை எல்லாம் பண்ணி அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி அவரை சாப்பிடலாம் வச்சு தன்னுடையதான ஆச்சரியமான வித்தன் பஞ்சசைனத்தின் நேரேறி அவரை படுக்க வச்சு அவருக்கு திருவடி எல்லாம் பிடிச்சு விட்டுண்டு சௌக்கியமா இருக்காளா ராஜா நன்னா இருக்கானா ராஜா நல்லபடியா வச்சுக்கிறானா உங்க தர்மத்தை நீங்க பண்றா
எதுக்காக இத்தனை தூரம் கடலுக்கு வந்து பிரயாணம் பண்ணி வந்திருக்கள் அப்படின்னு எல்லாம் கேட்க, உடனே அவர் இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி சடக்குன்னு எடுத்து அவள் அழகாக அந்த கடுதாசியை நீட்டான். இங்கீதம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவள் முதலையே கடுதாசி கொடுக்கணும்னு பார்த்தா. ஆனால் பகவான் அந்த மரியாதை எல்லாம் பண்ணிருக்கும்போது கடுதாசியை நீட்டினான்னா ருக்மிணியுடைய கடுதாசிக்கும் மரியாதை குறைஞ்சு போய் உடனே நம்மளா கடுதாசா இந்தாங்க அப்படியே கொடுத்துருவோம் அப்புறமா கொடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால அவர் பார்த்தாரு, சரி பகவானோட ஏகாந்தமாக இருக்கும் பொழுது அதை கடுதாசியை கொடுக்கணும். இது பகவானை தவிர வேற யாரிடத்துல கொடுத்தாலும் ருக்மிணியுடைய மரியாதை குறைஞ்சு போயிடும். யாராவது ஒரு என்ன இது மாசி அப்படின்னு சொன்னா, சாதாரண ஒரு கடுதாசி அது ஒரு ராஜா கொடுத்தான்னா இது நீ மாசின்னு பகவான் சொல்லிட்டானா சபையில் அவ்வளவு அழகா இருக்காது. தன்னுடைய தேசத்து இளவரசியுடைய மரியாதை பயிடப்படாது. எல்லாம் ருக்மிணியை அல்பமாக நினைச்சிடப்படாது. அவளுக்குன்னு ஒரு தகுதி இருக்கே, மரியாதை இருக்கு. அதனால தான் இந்த பிராமணரிடத்துல ருக்மிணி கடுதாசியை கொடுத்தேன். ஏன்னா சில பேரிடத்த ஒரு காரியத்தை சொன்னோம்னா ஏண்டா சொன்னோம்னு ஆக்கிடுவேன். நம்மளே பண்ணிருக்கலாம். பல சந்தர்ப்பங்கள்ல என்ன ஆகும்னா, ஒரு தடத்துல ஒரு வார்த்தையை சொல்லி அவள் அந்த காரியம் பண்றதை விட நம்ம எழுந்து முட்டிதேய காலையே அந்த காரியத்தை பண்ணிட்டு போயிடுறது பகு உத்தமம். அவட 10,000 தடவை சொல்லி 10,000 தடவை நம்ம ஒண்ணு சொன்னா அவர் அர்த்தம் பண்ணி விபரீதமா பண்ணி நம்ம எதுக்காக பண்ண சொல்றோமோ அந்த அர்த்தத்தையே அனர்த்தமா மாத்தி வச்சுக்கலாம். அதை விட நாமே பண்றது உத்தமம். அதனால தகுதியான தூதுவன பார்த்துதான் தூது விடணும்னு சொல்றா பெரியவர். தூது போறவன் கூட தகுதியுடையவனா இருக்க ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ருக்மிணி விராடி இவர் அனுப்ப இவரும் அழகா ஏகாந்தத்துல பகவான் இத்தனை விஷயங்கள் என்ன விஷயம் இப்ப சொல்லும் போன்னு கேட்டவன் சடக்குன்னு எடுத்து நீட்டினார். இந்த பிரபு இதான் கடுதாசி ருக்மிணி எழுதி கொடுத்துருக்க லிக்கித்தம். நான் விதர்ப தேசத்துல இருந்து வரேன். விதர்ப தேச ராஜகுமாரி ருக்மிணி ஒன்னிடத்துல காதல் கொண்டிருக்கா, அது அவருடைய கடுதாசி அப்படின்னு சமர்ப்பிக்க பகவான் அதை அழகா பிரிச்சு வாசிச்சான். அப்படியே பரம சந்தோஷப்பட்டான். ஆஹா, எல்லா பூர்வ அவதாரத்துடைய தொடர்ச்சி நடந்துருக்கு அப்படின்னு பரம சந்தோஷப்பட்டு, ததா அகமபி தச்சித்தோ நித்ராம்ச நாலபே நிஷி, நான் கூட அவளை நினைச்சு தூங்குறதே கிடையாது. ரொம்ப நாள் ஆயாச்சு தூங்கி, அதனால கண்ணெல்லாம் சிவந்து கிடக்கு பாருங்கோ. கொஞ்சம் இளைச்சி வேற போயிட்டேன்னு எங்க அண்ணாவது சொல்லிட்டு இருக்காரு. பிராமணர் பார்த்தாரு, இளைச்சே இருக்கான்னு. அவள் இழைக்காம இருந்தா எப்படி இருப்பான்னு அந்த பிராமணர் பார்வதான் கொழுக்கு முழுக்குன்னு கண்ணங்கரையில கிச்சாவயல் அப்படியே அசந்து போனார். பிராமணர் பாதாதி கேசம் கேசாதி பாத கிச்சாவயில பார்த்தார். ருக்மிணி சரியான ஆளதான் செலக்ட் பண்ணிருக்கான், ஜம்முடத்தான் இருக்கா. அவளுடைய அழகுக்கு சமானமான ஒரு புருஷன்னா இவன் மட்டும்தான். இவனுக்கு ஏத்த ஜோடினா ருக்மிணி மட்டும்தான். இது வேற யாரும் இங்க மாத்தி வச்சு பார்க்கவே முடியறது இல்லையா. அதுதான் பகவானுடைய தாயாருடைய கல்யாண மகோத்சவ பலம் என்னன்னா, அவனுக்கு சமானம் தாயார், தாயாருக்கு சமானம் அவன், அவ்வளவுதான். இதுக்கு மேல பக்கத்துல வேற யாரும் இங்க வச்சு பார்க்கவே முடியறது கிடையாது. அந்த மாதிரி ஆச்சரியமான ஒரு ஜோடியா இருக்காளே திவ்ய தம்பதிகள் அப்படின்னு பரம சந்தோஷப்பட உடனே பகவான் இந்த பிராமணரை கூட்டு ரதத்தை நேத்தியே சொன்ன கோரா காடி, இந்த கோரா காடியில பெருமாளும் ஆச்சரியமான அந்த பிராமணருமா துவாரகையிலேருந்து கிளம்புற. கோரா காடி கடல்ல எப்படி போகும் யோசனை பண்ண வேண்டாமா. அது பகவான் நினைச்சா கடல்ல கூட அந்த கிணத்துக்கு கடற்கரை ஒரு பாலத்தை கண்ட கரன்னு அப்படி தாண்டி போயிட்டார். அவ்வளவுதான், வானரத்தை கொண்டு கல்ல கொண்டே ஒரு பாலம் கண்ட பெருமாளுக்கு பிரிட்ஜு கட்டுறது ரொம்ப சுலபமான காரியமா போயிடுது. அவர் நினைச்சா போகும்படியா ஒரு பிரிட்ஜு அவர் போனபடி திரும்பி மூடுற மாதிரி அகழின்னு சொல்லுவேன். அந்த காலத்துல அந்த காலத்து கோட்டைகள்லாம் உண்டு. அந்த இடத்த அந்த அவருடைய தேசத்தை சுற்றியே கோட்டை உண்டு. உங்க பாஷையில் அவங்களுக்கு ஒன்று புரியும்படியா சொன்ன இப்போ இந்த சீன பெருஞ்சு வரணும்னு ஒன்று சொல்கிறா இல்லையா, அவள் ஊர் எல்லையில் பெருசாக ஒரு செவரு கட்டி வச்சிருக்காள். அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னா ஒரு கோட்டை மாதிரி கட்டிடுவான். கட்டிட்டு அதை சுற்றி நல்ல பெருசாக ஒரு பள்ளம் விட்டுருப்பா. நல்ல ஆழம் இருக்கும், நல்ல அகலம் இருக்கும். விரோதிகள்லாம் அவளை சீக்கிரமாக உள்ள நுழைஞ்சிட முடியாது. அந்த அகழில் நிறைய ஜலம் விட்டு அதில் முதலைகள் கோரமான இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் நீச்சல் அடித்தா கூட அதெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு அதில் அழகாக ஒரு பழகை மாதிரி போடும். அந்த காலத்தில் பெரிய யானை ரதமெல்லாம் போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அழகாக திரும்பி அதை இந்த ராசாக்கள் யாராவது போன விரும்ப அழகாக மூடிடுவான், திரும்பி அதை அறக்குவான். இந்த இன்ஜினியர்கள்லாம் என்றைக்கோ இருந்தது, இன்றைக்கி அந்த மாதிரி இன்ஜினியர்கள்லாம் கிடையவே கிடையாது. ஆற்று வாசலில் ஒரு ஸ்லாபு போடுறதுக்கு அந்த பாடுபட வேண்டியிருக்கு. அவளோட ஒரு தெரு போட்டோம் இப்படி இப்படி ஏறி இறங்கி தான் இப்படி 1000 தெரியும் ஒரு 10 நாளில் வந்துடும். ஆனால் அந்த காலத்து இன்ஜினியரிங் அது வந்து கஷ்டப்பட்டுலாம் இருக்க மாட்டோம். சாதாரணமாக அதுக்கெல்லாம் ஒரு வீல் மாதிரி வச்சு சுற்றி நிற்போம், அழகாக தானாகவே அது இறங்கும், அப்புறம் தானாகவே மூடும். அந்த அகழி மாதிரி பகவான் ஏன் துவாரகையை கொண்டு சமுத்திர மத்தியில் ஸ்தாபிதம் பண்ணுன்னா அகழி மாதிரி இருந்தால் எந்த காலத்துலையும் ஜனாசந்தனம் மற்ற யாரும் திரும்ப உள்ளே வர முடியாதுன்றதுக்காகவே சமுத்திரத்தையே அகழியாக வச்சுட்டு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிதம் பண்ணும். எப்படி இலங்கைக்கு சமுத்திரம் அகழியோ அந்த மாதிரி துவாரகைக்கு சமுத்திரமே அகழியா இருந்தது.
சமுத்திரத்திலேருந்து அப்படி வெளியில் வந்த ஒரு பூமி. இன்னி காலத்தில் பார்த்தோம்னா இந்த ஹாங்காங் சிங்கப்பூர் ஆகிய இடங்களில் இந்த கடலில் மண்ணை கொட்டி அதை ஒரு பிரதேசமாக பண்ணிட்டு ரிக்ளைம்டு லேண்டுன்னு சொல்லுவேன். இது கூட நம்ம கிச்சாவே ஏற்கனவே பண்ணி வச்ச விஷயம்தான். சமுத்திரராஜன் இடத்துலேருந்து அவ்வளோ அழகாக அந்த இடத்துல ரிக்ளைம்டு லேண்டு வாங்கிட்டார் பெருமாள். நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், நீங்கள் போன பிறகு உங்ககிட்டயே கொடுத்து நீ அழகாக உள்ளே வச்சுக்கோன்னு சொல்லு. அழகாக அப்படித்தான் துவாரகா. ஆனால் இதுக்குன்னா அந்த ரிக்ளைம்டு லேண்ட் ரொம்ப பெருசாக நினச்சிட்டு இருக்கோம். இதுவும் நம்ம பாகவதத்தில் நம்ம கிச்சாவை அதுலேயும் அவர் தான் சீனியர் மோஸ்ட். நம்ம பெருமாள் பண்ணதுக்கப்புறம் தான் மிச்ச மீதியில் அவெல்லாம் பார்த்து பார்த்து காப்பி அடிச்சுருக்கு. அந்த மாதிரி சமுத்திர மத்தியில் ஒரு துவாரகை எம்பெருமான் ஸ்தாபிதம் பண்ணிட்டுருந்தா அதுலேயும் அவ்வளோ அழகாக பகவான் அந்த கோடா காடியை வச்சுன்னு அந்த ரதத்தை கொண்டு கோடா காடி சொன்னால் பாவமாக இருக்குது ரதம். பன்றிபுரம் போயிட்டு வந்ததுனால கோடா காடி கோடா காடி. ஏன்னா இனிமேல் பன்றிபுரம் போனால் இந்த விஷயம் ஞாபகம் வரணுன்றதே கோடா காடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக அந்த ரதத்தில் பகவான் துவாரகையை கடந்து அகழி சமுத்திர அகழியையும் கடந்து அதிவிசேஷமாக தேசத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த குஜராத்தில் இப்படியே கிளம்பி வந்து விதர்ப்ப தேசம் மகாராஷ்டிர தேசம் முக்கியமாக நாகம் நாக்பூர் இருக்க நாகபுரின்னு சொல்லுவோம் அந்த இடத்தான் விதர்ப்ப தேசம். அந்த இடத்துக்கு பகவான் அவ்வளோ அழகாக பிராமணரோட வர பின்னாடியே பலராமன் ஜோர ரதத்தில் ஜோர அற்புதமாக வர அந்த விதர்ப்ப தேசம் நுழையிறதுக்கு முன்னாடி பகவான் பலராமன் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கொள்ள ஆச்சரியமாக பிராமணர் விதர்ப்ப தேச எல்லையிலே இறங்கிவிட்டார். பெருமாளும் பலராமன் மட்டுமா விதர்ப்ப தேசத்துக்குள்ள நுழைய ஏற்கனவே ஊரே அழகாக அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா. அந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்து அசந்து போனால் ஜனங்கள் எல்லாம் கிருஷ்ணரூபத்தை பார்த்தா ஆஹா இவன் தானே மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கான், எத்தனை அழகாக ஜோடி பொருத்தம் இருக்குது. பீஷ்மக மகாராஜா ஏன் இந்த சிசுபாலனை போய் செலக்ட் பண்ணார் ஊருக்கெல்லாம் தெரியறது, இருந்தாலும் வருத்தப்படுறான். அவன் சிட்டு சிட்டு கிடைக்கிறது உருன்னு இருக்கான். ஒரு மாப்பிள்ளை மாதிரியே இல்லை, என்னமோ நோய் வாய்ப்பட்ட மாதிரி, என்னமோ இழந்துட்டு அகதி மாதிரி, என்னமோ அவனை கம்பல் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற உருன்னு இருக்கான். யார் பார்த்தாலும் சிரிக்க மாட்டேங்கிறான், கொண்டாட மாட்டான், ஒரே பயம் அடி வைத்த கிடைச்சிட்டு இருக்கு. இதில் வேறு கிருஷ்ணன் வந்துட்டா அப்படின்னா உடனே இன்னும் பயம் ஜாஸ்தியாக போயிடுத்து. இன்னும் எங்கே வந்து தொலைச்சான், இவனுக்கு யாருக்காக ஒரு கல்யாணம் இவனுக்கு ஆகாது, இப்படி எல்லாம் அவன் யோசனை பண்ணிட்டு அவன் புலம்பின்ண்டு ருக்மி ஜராசந்தன் சிறுபாலன்லாம் புலம்பின் இருக்க அழகாக பகவான் இப்படி திருநீதி உலாவெல்லாம் போக பீஷ்மக மகாராஜாவும் மாப்பிள்ளை கொடுக்குற மாதிரி ஒரு வரவேற்பெல்லாம் அவ்வளோ அழகாக கொடுக்க இத்தனையும் நடந்தது. ருக்மிணிக்கு விஷயம் தெரிஞ்சது, பிராமணர் வந்தார் பகவான் வந்துட்டான் அப்படின்னு சொல்ல பரம சந்தோஷப்பட்டா ருக்மிணி. என்ன சன்மானம் கொடுக்கறதுன்னு தெரியல. நனாமசா அழகா அவர் நமஸ்காரம் பண்ணா, அவரும் சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அழகா அந்த ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் வந்த வழியே போனா ருக்மிணி ஜோரா ஒரு அலங்காரம் பண்ணிட்டார். கண்ணுக்கெல்லாம் மை தீட்டி கொவ்வை செவ்வாய் திருத்தி தன் கை வலை கொடுக்கி சூடகமே தோள்களையே தோடே சனி பூவே பாடகமே என்றைய பல்கலனும் அணிஞ்சென்று ஆடை உடுத்தின் சர்வாபரண பூஷிதையாக சாட்சாத் ரதிதேவி ஆக பல பல பலன் அலங்காரம் பண்ணிண்டு தாயார் தோப்பனார சேவிச்சுட்டு நேர பவானி கோவிலுக்கு ஜோரா அப்படி போறா. கூடவே நிறைய பிராமண ஸ்திரீகள் சகுணங்கள்லாம் தெரிஞ்சவா எல்லாரும் கூட போக நடந்தே கோவிலுக்கு போய் ஆச்சரியமா பவானிக்கு பூஜை எல்லாம் பண்ணி எனக்கு கிருஷ்ணனையே பத்தியாவரணம் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணேன். அழகாக அவளும் அனுகிரகம் பண்ண அந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு கோவிலை விட்டு அப்படி வெளியில் வந்தான். இந்த இடத்த தான் பகவானை வர சொல்லியிருந்தோம், எப்படி வந்திருக்கான்னு தெரியல, மாறு வேஷத்தில் வந்திருக்கானா தெரியல, அதே வேஷத்தை வந்திருக்கானான்னு தெரியல. ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு தான் தெரியும், மாறு வேஷத்தில் வரானா அதே வேஷத்தில் வரானா என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. உடனே பயந்து நடுங்கிட்டு தன் தோழியுடைய கையை அப்படி பிடிச்சிருந்தா, தன் சூரியகுந்தத்தை அப்படி ஒதுக்கின்றா, கிருஷ்ணன் இங்கே இருக்கானா இங்கே இருக்கானா இப்படி தலையை ஆட்டாமல் கண்ணு மட்டும் இப்படி ஆடி 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 அவ்வளோ பெரிய கண்ணு காதி எல்லா வரைக்கும் போய் இங்கே இருக்கானோ இங்கே இருக்கானோ இங்கே இருக்கானோ இங்கே இருக்கானோ அந்த கண்ணு மட்டும் இப்படி 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 போக ஸ்திரீகள்லாம் எப்படி பார்க்கணும் லக்ஷணம் சொல்கிறோம் காதி கிருஷ்ணன் சொல்லி வைப்போம். அவ்வளோதான் ருக்மிணி விராட்டி அவ்வளோ அழகாக அந்த கண்ணு மட்டும் அந்த ஓரத்தை போகிற இந்த ஓரத்தை போகிற அத்தனை அழகாக எல்லாம் பார்க்குறா. கடைசி வரைக்கும் பகவானை காணும், என்னடா அது பகவானை காணலையே அப்படின்னு நினைக்கிறதுல இங்கேருந்தோ வேகமாக ஒரு ரதம் வந்தது. அடி எங்கடே போறாய் அப்படின்னு பகவான் திருக்கையை நீட்டினார். அசந்து போனான், சொன்னபடி கரெக்டாக வந்துட்டான். அவளுக்கு அதான் அதிசயம். குலதேவதி தரிசனம் உண்டு, தரிசனம் பண்ணி முடிச்சோட தூங்கினு கரெக்டாக தரிசனம் பண்ணி முடிச்சோடனே பிரபு வந்துட்டான். அதுக்கு முன்னாடிலாம் வந்து காத்துன்னு இருக்கிறதான் அவனுக்கு பிடிக்காது.
அவதாரம் முதற்கொண்டு எல்லாமே தட்சணா அந்த சமயத்துல கடைசி சமயம் அந்த சமயத்துல தான் எம்பெருமானுடைய லீலையே. ஆரம்பத்துலேருந்து வந்து ஒரு டென்ஷனாக இங்கே ஓடி அங்கே ஓடி அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நாட்டுக்கு ஜாலியாக இருப்பான். எந்த சமயத்தில் என்ன காரியமான மண் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். நம்ம 1800 யோசம் அவன் பாடி தானே கடைசி சமயத்துலேருந்து ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு முடிச்சுட்டேன் அவ்வளோதான் கிளம்பி போயிட்டே இருப்பான். அதுதான் பகவானுடைய லீலா. அந்த மாதிரி வந்தான் ருக்மிணி கரத்தை கொடுத்தா அப்பொழுதே பாணி கிரகணம் பாணி கிருஷ்ணீஸ்வ பாணினா கையை கொடுக்கும்போது எப்படி கொடுக்க பகவான் அப்படி பிடிச்சான், அழகாக அப்படி பிடிச்சான், அப்படி தூக்கின்றான், அழகாக அவள் உட்கார வச்சிருந்தான். ரதம் வேகமாக கிளம்புறது, தாயார் அசந்து போயிட்டா, இல்ல உடச்சதோட இந்த வீரம் நல்லா இருக்கு, ஆஹா இது அற்புதமா இருக்கு, இனிமேல் ஒவ்வொரு அவதாரமும் இந்த மாதிரி பண்ண சொன்னேன், வில்லையே உடச்சுருக்க வேண்டாம், இது நல்லா இருக்கு, என்னை பலாத்கடிச்சு அடிச்சுட்டு போறாரு, தன் வீரத்தை காற்றாரு. சத்ரியாளுக்கு இது தர்மம்னு இருக்கு, காந்தர்வ விதியில இது தர்மம்னு இருக்கு. இதெல்லாம் பகவானுக்கு பொருந்தும், மனுஷாளுக்கு எந்த விதத்திலையும் இது பொருந்தாது. மனுஷாளுக்கு இதெல்லாம் தர்மத்தில் சேர்த்தி கிடையாது. கலியுகத்தில் எத்தனையோ தர்மங்கள்லாம் கலியுகத்தை கிடையவே கிடையாது. இல்லை இந்த தர்மத்தெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம்னா அப்போ எல்லா தர்மத்தையும் எடுத்துக்கணும். தபசு பண்ணணும், பிராமணெல்லாம் குடிமை வச்சுட்டு மொட்டையை அடிச்சுட்டு எல்லாம் பிராமண சம்ஸ்காரத்தை பண்ணணும். ஸ்திரீகள்லாம் ஆற்றுக்குள்ள இந்த மாதிரி தர்மங்கள் எல்லாம் சாஸ்திரோதமாக தான் தர்மத்தை ஃபாலோ பண்ணி எல்லா தர்மத்தையும் அப்படியே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த தர்மமும் செல்லுபடியாகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இதெல்லாம் பகவானுடைய தர்மங்கள். கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கற்பரும், அவ்வளோதான், வேறு எதுவும் கேட்கப்படாது, எதுவும் கேட்கப்படையே. கற்பரோ சொன்னால் படித்தா கூட கேசவன் கீர்த்தியை படித்து அதை மட்டும்தான் கேட்டு வச்சுக்கணும், அதெல்லாம் ஃபாலோவே பண்ணவே படாது. அத்தனை விசேஷம், இவாளுக்கு முதல்ல சைக்கிள் ஓட்டவே தெரியாது இந்த காலத்தில், அப்புறம் தானே அந்த கோடா காடி கதத்தை ஓட்டிட்டு வரணும். இவாளெல்லாம் குதிரை மேலே தனியாக உட்கார சொன்னா ஏதோ பீச்சில் 5 ரூபா கொடுத்து பக்கத்தில் அவன் பிடிச்சிருந்தான்னா ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்களாம் அழகாக ஏறி உட்காந்து பீச்சில் அப்படி ஒரு 10 நிமிஷம் அது குதிரை அப்படி ஜானவாச குதிரை மாதிரி நடந்தால் போயிட்டு வருவோம். அவ்வளோதான், குதிரையே ஓட்ட தெரியாத கூட்டம் ரதத்தில் வந்து பெண்ணை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னா நம்ம ஊர் ரோட்டில் போகிற ரதம் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்டது பெரிய பாடு. அதனால் இந்த தர்மம் எல்லாம் அந்த காலத்துக்கு பொறுமை ஒழிய நம்ம காலத்துக்கு இதெல்லாம் அதர்மம், அவ்வளோதான். அந்த மாதிரிலாம் அப்படி வந்து தூக்கிட்டு போகலாம் அப்படின்னா அவள் கையை கொடுத்து கையை தூங்கினா கை பிடிச்சி கொடுத்துருவான். பகவான் மாதிரி இவன் சுப்பினி கையை நீட்டு அவன் பார்த்து பிடிச்சி தூக்கி உட்கார வச்சானா அவள் சத்திரிய பெண்மணி அழகாக ஒரு காலை வச்சா ஏறினான். இங்கே ஆட்டோவில் ஏறும்போது இங்கே இடிச்சுக்கிறா அங்கே இடிச்சுக்கிறா மண்டை இடிச்சுக்கிறா காலை இடிச்சுக்கிறா, இந்த கூட்டத்துக்கு ரதத்தில் ஏறது அவ்வளோ வசனத்துக்கு ஏறதில்லை, அது சினிமாவில் கூட அப்படி காட்ட மாட்டேன், ஏன்னா முடியாது. அவாடு சீன் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி எழுதி ஜோடி சேர்த்து அப்படி காட்டமே முடியும், அதுக்கு மேலாம் முடியாது. அதெல்லாம் பகவான் தாயாருடைய விஷயம், அதாவது கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பார், இதெல்லாம் ரசமயமான ஒரு விஷயம். ஏன்னா முதல்ல இப்ப ராஜாங்கமே இல்லையே, இந்த காலத்துல ராஜாக்கள் இருந்தா ராணிகளா இளவரசிகளா இருந்தா, இப்ப யார் இளவரசியில் எல்லாரும் வேலைக்காரி ஆயாச்சு, அத்தனை பேரும் வேலைக்காரி தான், அத்தனை பேரும் வேலைக்காரன் தான். அதனால இது நம்முடைய காலத்துக்கு பொருத்தமான தர்மம் இல்லை, இது பகவானுடைய தான தர்மம். பகவான் வந்தான் அபகரிச்சிருந்தான், அவளை ரதத்துல உட்கார வச்சுனா வேகமா ரதம் ஓட்டான், பின்னாடியோ ராஜாக்கள்லாம் துரத்தின்னு வர பலராமன் பெரிய சண்டை போட்டான், ருக்மி துரத்தின்னு வரான், பகவான் அவனையும் சண்டை போட்டு வதம் பண்ண போனான். ருக்மிணி பிராட்டி பிரார்த்திச்சுண்டா வேண்டாம், கல்யாண மகோத்சவ சமயத்துல எங்க அண்ணாவை பலி கொடுக்கணும்னு ஆசைப்படலை, இதுக்கு தானே உங்களை அபகரிச்சுட்டு போக சொன்னேன். ஆண்டி நீ அபகரிச்சுட்டு போக சொன்னா பின்னாடியே வந்து சண்டை போட நான் என்ன பண்றது, உங்க அண்ணா விட சண்டை போட வராமண்டான்னு சொல்லியிருக்கணும், நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான். அப்ப நீ சொன்னா நான் மட்டும் கேட்பேனா, கேட்பல் ஒரு நம்பிக்கை, சரி கேட்டு விடுறேன். பகவான் அப்பொழுதே கேட்கணும், அப்பொழுதே தாயார் சொல்ல உடனே கேட்ட ஒரே ஒரு புருஷன் யாருன்னா இவன் தான். கல்யாணம்னு கையை பிடிச்சடி ஃபிக்ஸ் பண்ணி இவனே ஃபிக்ஸ் பண்ணிட்டா, அவளும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான், உடனே அணி தான் அடியே அப்படிதான் இருக்கான் பெருமா. உடனே கேட்டுவிட்டான் ஆச்சரியமா, ருக்மியை வதம் பண்ணல, பலராமர் வந்தார், உபன்யாசம் எல்லாம் பண்ணார், நேர துவாரகை கழிச்சுட்டு போனார், அத்தனை பேரும் அதிசயிச்சு பிரமிச்சு போயிட்டா. ருக்மினியுடைய வர்ணம் அந்த ரூபம் பகவானுக்கு ஏத்த மாதிரி சரியா இருக்காளே அப்படின்னு சொல்லி அசந்து போனார்கள், ஆனந்தத்தில் கிளச்சார்கள். உடனே வசுதேவர் தேவகியும் குழந்தையை பார்த்தார்கள், விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டார்கள், அழகாக ஒரு நல்ல நாள் முகூர்த்தம் இதெல்லாம் குறித்தார்கள். எத்தனையோ பேர் பகவான் மானசீகமாகவே சொன்னால் இந்த மாதிரி ருக்மிணி சுயம்பரம் துவாரகையில் நடக்கிறதுன்னு சொல்றார், ஏற்கனவே அனுபவிச்சு இதை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவா, ஏற்கனவே துவாரகள் அவதாரம் பண்ணவாளுக்கெல்லாம் ஆஹா இது அகோபாகியம் அகோபாகியம் நபாவா, தன்னுடைய வீடு கல்யாணம்னு சொல்லி துவாரக்கியை ஒரு அலங்காரம் பண்ண அதி விசேஷமா, எத்தனையோ ஊர்கள்லேருந்து எல்லாரும் வந்து சேர ஆச்சரியமான ஒரு திருநாளில் எப்பொழுதும் போல பகவான் ஜோரா ஒரு அலங்காரம்.
ராமனா இருந்த பொழுது பொறுப்பு. இப்ப கிருஷ்ணன் தானே விளையாட்டுதான் ஜாஸ்தி. அது வரைக்கும் அண்ணாக்கு வேற கல்யாணம் ஆயிடுது, அதனால ரொம்ப விசிராந்தி. அவன் பாட்டுக்காக கடைக்குட்டி கல்யாணம், இவளும் கடைக்குட்டி அவனும் கடைக்குட்டி, அது விசேஷம். அவ்வளவு அழக அலங்காரம் எல்லாம் பண்ணு. பகவான் சாட்சாத் மன்மத மன்மதனா இருந்தான். தாயாரோ சாட்சாத் ரதிதேவி. சாட்சாத் ரதிதேவினா அழகுக்கு ஒரு லட்சணம்னு அவளை சொல்றதுனாலே சொல்றோமே ஒழிய, தாயாருடைய அழகுல கா தூசி கூட ரதிதேவி கிடையாது. அவ்வளவுதான், அப்ப எப்பேற்பட்ட அழகியா இருப்பான்னு பார்த்துக்கோங்க. ஆச்சரியமான ரூபலாவண்யம் பகவானும் அதி அற்புதமான ரூபலாவண்யத்தோட இருக்கான். அவ்வளவு அழகா எல்லாரும் அழகமத்தலம் கொட்ட வரி சங்கம் நின்றோது முத்துடை தாமம் நிறைந்தாண்டு வந்தற்கு மைத்துன நம்பி மதுசூதனன் அழகா ருக்மிணியுடைய கைத்தலத்தல் பற்ற அவ்வளவு அழகா அக்னி வளம் பண்ணி ருக்மிணி ஸ்ரீகிருஷ்ண கல்யாண் மகோத்சவம். அத்தனை பேர் கண்கள்லையும் ஆனந்த பாஷம். லக்ஷ்மி கல்யாணத்தை காட்டி சீதா கல்யாணத்தை காட்டும் ருக்மிணி கல்யாண வைபோகம் ரொம்ப விசேஷமா இருக்கு. துவாரகையில நடக்கிறது அத்தனை பேரும் பகவானுடைய கல்யாண மகோத்சவம். அத்தனை நாளும் மந்தேனானும் மந்தேனவாவா எல்லாரும் ஆனந்தத்தை தளர்ச்சி போனா. பல பேர் ருக்மிணியுடைய கோஷ்டியை சேர்ந்து விட்டார், நிறைய பேர் கிருஷ்ண கோஷ்டியை சேர்ந்து விட்டார். அழகா பரிகாசம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அதி அற்புதமான ஒரு கல்யாண மகோத்சவம் துவாரகாவில் அதி ஆச்சரியமா அரங்கேற்றமாயிற்று. எல்லாரும் திருஷ்டுவா கிருஷ்ணம் ஸ்ரீஹப்பதி. அத்தனை பேருமே இந்த ருக்மிணி கிருஷ்ண கல்யாண மகோத்சவத்துல ஆச்சரியமா அவாவா பகவானுக்கும் தாயாருக்கும் தன்னால் முடிஞ்ச ஒரு சன்மானத்தை கொடுத்துட்டு வயசானவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி சின்னவாள்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பகவான ஸ்ரீஹப்பதியா பார்த்துட்டு நிறைய வயசான ஸ்திரீகள் புருஷர்லாம் கிருஷ்ணா இனிமேல் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தெரியறதா, ஆட்டம் பாட்டம் எல்லாம் போடப்படாது, இனிமேலாம் கல்யாண கிரகஸ்த தர்மத்தை ஆயாச்சு கொஞ்சம் அடங்கி இருக்கணும் தெரிஞ்சுதா, கண்ட நேரத்துக்கு போகிறது அடுத்த ராத்திரி அலையிறது இதெல்லாம் இருக்கப்படாது, இன்னும் வீடு வாசல் கத்தின்னு இருக்கணும், கொண்டாட்டி சமத்தாக பார்த்துக்கணும், தூக்கிட்டு வேற வந்திருக்காய், அதனால் லோகத்தில் மரியாதையை காப்பாற்று, குல தர்மத்தை காப்பாற்று, எங்கள் மரியாதையெல்லாம் காப்பாற்று, இன்றைக்கும் யாராத்தையா நான் தயிர் கிடைய போகிறேன், அந்த ஸ்திரீ தயிர் கிடையாது கஷ்டப்படுறான்னு அலையப்படாது தெரிஞ்சுதான், இனிமேல் தயிர் கிடையிறதோ மோரோ பாலோ வெண்ணையோ எல்லாம் ருக்மிணியோட அப்படின்னா பகவான் சிரிச்சான். முடியாத காரியத்தெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் முடிகிற காரியமா அப்படியே எல்லாரோடையும் தயிர் கிடையாது, இவரோடு சேர்ந்து தயிர் கிடையிறேன் பகவான் சொல்ல. இப்படி ஆச்சரியமான ஒரு ருக்மிணி கிருஷ்ண கல்யாண மகோத்சவம் துவாபர யுகத்தில் அதி விசேஷமா ஆச்சரியமா அற்புதமா நடந்த கண்ணா வந்து வீடு கண்ணா வாவா கண்ணா வந்து வீடு கண்ணா கந்து நீயும் உண்மை கந்து வீடு கண்ணா கந்து நீயும் உண்மை கந்து வீடு கண்ணா கந்து நீயும் உண்மை கந்து வீடு கண்ணா கந்து உண்மை தந்த என்னோட நீ கலந்து உன்னை தந்தே என்னுடன் நீ கலந்தே இன்பம் தன்னில் கிளைத்த அருள் கண்ணா இன்பம் தன்னில் கிளைத்த அருள் கண்ணா இன்பம் தன்னில் கிளைத்து உந்தனையை நானும் வாழ ஓடிவா கண்ணா
நம்மாய ஒளி வாக்கண்ணா ஒளியும் வந்து தாசி என்னை கண்டு ஒளியும் வந்து தாசி என்னை கண்டு தங்களுக்கும் இந்த மாதிரி பகவானோட ஒரு கல்யாணம் ஆனா நன்னா இருக்குமே அப்படின்னு பிரார்த்திச்சிருந்தார்கள். அப்படி பிரார்த்திச்சிருந்தவர்கள் தான் சத்யபாமாவாகவும் மத்த பட்ட மகிழ்ச்சிகளாகவும் 16,100 ஸ்திரீகளாகவும் பூமியில பிறக்க பகவான் அத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணின்றான். கிருஷ்ணவதாரத்துல 16,108 பேரை கல்யாணம் பண்ணின்று ஆச்சரியமான ஒரு தாம்பத்தியத்தை, அதி விசேஷமான ஒரு கிரஸ்த தர்மத்தை பகவான் நடத்தி காட்டி எல்லாரும் பரம சந்தோஷப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார்கள். அதனால பகவான் பார்த்தா சரி, இனிமேல் யாரெல்லாம் ஆசைப்படுறாளோ அவளெல்லாம் கூட தன்னுடைய பத்தினிகளா ஏத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் பண்ணி அது வரைக்கும் தாயார் தான் கல்யாணம் பண்ணான். அதன் பிறகு
சரி யாரெல்லாம் திடமா பிரார்த்திக்கிறாளோ, யாருக்கெல்லாம் தான் வேணும்னு திடமான பக்தி இருக்கோ, அவளுக்கெல்லாம் தான் பதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு திவ்ய சங்கல்பம் பண்ணிட்டான். ராமாயண காலத்துல வேதவதி பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, பகவான் அது இப்ப நடக்காது, கலியுகத்துல வேணா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்து வச்சிருந்தான். அவள் அதனாலேயே காத்துட்டு கடந்தாள். அதே சமயத்துல கிருஷ்ண கல்யாண மகோத்சவத்தை எல்லாம் கேள்விப்பட்ட யசோதா, அடடா நம்ம பையனுடைய கல்யாண மகோத்சவத்தை நம்ம முன்னாடி நின்று அனுபவிக்க முடியலையே, அந்த ஒரு பாக்கியத்தை கிச்சாவை நமக்கு தரலையே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டா. இந்த சூரிய கிரகண புண்ணிய கால சமயத்துல ஜோரா எல்லாரையும் பகவான் அந்த குருக்ஷேத்திர மைதானத்துல பாக்கிறான். அப்ப யசோதா பிராட்டி எல்லாரும் அப்படியேதான் இருக்கா, பகவானத்துல அண்ணா பேசுறா, குச்சலம் விசாரிக்கிறா எல்லாம். அப்பதான் பகவானுடைய பத்திரிகள் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு, இதுதான் யசோதா மாதா, அவதான் என்ன வளர்த்தா இப்படின்லாம் சொல்லி, என்னோட யசோதா மாதா அப்படின்லாம் சொல்ல, யசோதா ஒவ்வொரு மாட்டு மண்ணையும் பார்த்தாஹா, ஏ பையன் எல்லாம் நன்னாத்தான் இருந்தாலும் என் கண்ணருக்கு கல்யாணம் பண்ணிக்கல பாத்தியா, இருந்தாலும் இப்படி பண்ணிருக்கப்படாது, என்னதான வளர்த்த அம்மா தானே அப்படின்ட்டான். உடனே பகவான் அவளை ஆடிங்க வேண்டி, எப்படின்னா சொல்லாதே அம்மா, இல்லை அவசர கல்யாணங்கள் அப்படி போனே அப்படி நடந்து விட்டு என்ன பண்ற, நான் நினச்சா நடந்தது அசோதா சிரிக்கிறா, நீ நினைக்காம கூட நடக்கிறாய், நீ நினைச்சதா ருக்மிணியை தூக்கினா, நீ நினைச்சதான் சத்தியமா அம்மா ஜாம்பு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிட்ட, என்னம்மா உனக்கு எனக்கு இந்த மாதிரி கல்யாண மகோத்சவத்தை பார்க்கணும், பகவான் சொன்னேன் 16108 ஆயிடுச்சு, இனிமேல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ரொம்ப வயசு வேற ஆயிடுத்துலாம் நடக்காது. உடனே யசோதா பகவான் ஒரு கெள்ளு கல்யாணம், இனிமேல்லாம் கல்யாணம் பண்ணி ஆசைப்படாது, அடுத்ததா ஒரு அவதாரம் எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுலையாவது எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பாக்கியத்தை தெரிவியாது. பகவான் சிரிச்சான், சரி அதுக்கு என்ன கலியுகத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற, அப்ப நீயே இருந்து எல்லாத்தையும் நடத்து, பொண்ணு பேசுறதுல இருந்து எல்லாம் நீயே பண்ணா, பொண்ணு மட்டும் நான் பாத்துக்கிறேன்டா, பகவான் பேசுறது எல்லா காரியமே நீ பண்ணணும், ஆனா பொண்ணை பார்த்து செலக்ட் பண்றதுலாம் என் காரியம், பேசுறது மட்டும் நீ பண்ணிக்கணும். அவ சொன்னா அது எப்படின்னா, நான் பேசிதான் ஆகணும், நான் பார்த்து நீ ஒன்றும் ஒத்துள்ள போறதில்லை, அதனால யாரோ ஒருத்தி பிரார்த்திச்சு வச்சிருப்பா அதனால அப்படின்னு சொல்ல, உடனே பகவானும் அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ண துவாபிரயோகமும் முடிஞ்சது, கலியுகமும் வந்தது. அதிவிசேஷமா நாரத ரிஷிகள் எல்லாம் பகவான் பூமியில இறங்கினா நன்னா இருக்கும்னு ஆசைப்பட, உடனேயே எல்லாரும் அழகா ஒரு பெரிய லீலை எல்லாம் பண்ணி, பகவான் சங்கல்பத்தினால பிருஹு மகரிஷி போய் பகவான் நெஞ்சில போய் ஒரு வத உதைக்க, உடனேயே தாயார் கோச்சென்று வைகுண்டத்தை விட்டு கீழே இறங்க, பெருமாளும் அவளை தேடிட்டு பின்னாடியே கீழே வர, அத்தனை விசேஷமா பகவானும் ஒரு புத்துக்குள்ள மறைஞ்சிருக்க, பிரம்மதேவனும் சிவபெருமானுமாக மாடும் கண்ணுகுட்டியுமா வந்து பெருமாளுக்கு பால் ஊட்ட, அந்த மாட்டு நிலத்திலேருந்து பால் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ராணி அவனை திட்ட, அவன் இந்த மாடு இந்த பால் வீணா போகிறதேன்னு சொல்லி கோடாறு எடுத்து அடிக்க போக, அது பகவானுடைய திருநெற்றில பற்றி ரத்தமா வழிய, என்ன பண்றதுன்னு தெரியாம பகவான் அந்த ராஜனுக்கு சாபம் கொடுக்க, அவன் திரும்பவும் ஆகாச ராஜனா பிறக்க, அவனுக்கு வேதவதி பத்மாவதியா பிறந்தான். ராமாயண காலத்து வேதவதி ஆகாசராஜனுக்கு பத்மாவதியின் குழந்தையா கிடைக்க, பகவானும் ஆச்சரியமா இப்படி திருமலை பக்கம் மலைய வராகமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த வகுல மாளிகாவான யசோத இந்த ஸ்ரீனிவாசனை பார்த்து, அவன் தலையில காயம் எல்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, வராகமூர்த்தி உன் பிள்ளையா பாவிச்சுட்டு நீ அவனுக்கு எல்லாம் பண்ணுன்னு சொல்ல, வகுல மாளிகாவும் ஸ்ரீனிவாசனை தன் புத்திரனா சீகரிச்சுன்னு அவன் தலைக்கு கட்டெல்லாம் போட்டு அவனுடைய புண்ணெல்லாம் ஆத்தி, இந்த ஜென்மாவில ஸ்ரீனிவாசன் வகுல மாளிகாவை அம்மா அம்மான்னு கூப்பிட, யசோதியும் பரம சந்தோஷப்பட்டு, ஏன்னா இந்த ஜென்மாவில வளர்க்கிற பாக்கியம் எல்லாம் இல்லை, அவள் கல்யாணம் தான் வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால பகவான் பிறந்து வளர்ந்துலாம் வந்துட்டான், அதனால அவள் பார்த்தாக நல்ல எவ்வன வயசு, இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா தேவலையே அப்படின்னு அவள் ஆசைப்பட, பகவான் ஒரு நாள் ஒரு மான துரத்திண்டு போக, அப்ப உத்தியானவனம், உத்தியானவனம்னா பார்க்கு, நம்ம பாஷையில பார்க்கு, இந்த காலத்துல உத்தியானவனம்னு சொல்லுவோம், வனம்னு சொன்னா தானாவே உற்பத்தி ஆகிறது, அங்க மிருகங்கள் எல்லாம் செஞ்சது, உத்தியானவனம்ன்றது மனுஷால ஒரு வனத்தை தயார் பண்ணி அதுல அழகா அவாவா ஆனந்தமா இருக்கு, உத்தியானவனம், ராமாயண காலத்தை கூட நிறைய இடங்கள்ல உத்தியானவனம் தான் பார்க், அந்த மாதிரி உத்தியானவனத்துல அந்த புறம் உத்தியானவனத்துல பத்மாவதி அவளுடைய தோழிகள்லாம் விளையாடின்றிருக்க, இவன் மான துரத்தின்ற போக பத்மாவதி இவனை பார்க்க, இவன் பத்மாவதியை பார்க்க,
அசந்து போன அவளுக்கு அவன் பகவான் ராமனாகவே ஒரு காட்சி கொடுக்கிறான். ஒரு க்ஷணம் காட்சி கொடுத்தா அடுத்த க்ஷணம் திரும்பியும் வேடுவனாக காட்சி கொடுக்கிறான். அவளும் தன்னை மறந்து போயிட்டா, இவனும் அவளிடத்தை மோகிச்சு போனான். ஏன்னா அந்த அவதாரத்தில் இப்போ இதுவரைக்கும் வேற கல்யாணங்கள் இல்லை. பரம சந்தோஷப்பட்டான். ஆச்சரியமா அவன் வந்த வழியே போக, இவளும் வந்த வழியே இருக்க, ரெண்டு பேரும் அவாவா ஸ்மரணையில் இருக்க, ஆற்றுக்கு வந்து ஆகாரம் சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், என்ன ஏதுன்னு புகுள மாளிகா விசாரிக்க விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு தோட்டத்தில் ஒரு குழந்தைய பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்தா, அவளிடத்தையும் மனசை பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உடனேயே ரகுலமாளிகா யாரா பொண்ணு என்ன பேருன்னா ஆகாசராசனுடைய புத்திரியானா தூக்கி வாரி போடுதேன்டா, பயல பார்த்து தான் பார்த்து நம்ம லெவலுக்கு பார்க்கப்படாதா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவளை பார்த்து மனசு மயங்கி போயிட்டேன், எப்படி மயங்குறான் அப்படின்னு சத்தம் போட, உடனே பகவான் ராமாயண உபன்யாசம் கிருஷ்ண உபன்யாசம் எல்லாம் பண்ணி இவளுக்கு இவன் ராமன் சொல்லி, அதுக்கப்புறம் கிருஷ்ணா வந்தேன்னு சொல்லி இவளுக்கு யசோதைன்னு புரிய வச்சு, அந்த வேத வைத்த பத்மாவதியா வந்திருக்கான்னு சொல்லி பூர்வ அவதார விருத்தாந்தங்கள் எல்லாம் சொல்ல, உடனே வகுல மாளிகாவும் பரம சந்தோஷப்பட்டு தைரியமா ஆகாசராசனத்தில் போய் பொண்ணுகே கிளம்பியாச்சு. நாரதரும் வந்தார், அவ்வளவு அழகா பத்மாவதியுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்லி சீனிவாசன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, இருந்தாலும் எப்படி ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு பகவான் ஒரு குரத்தி வேஷமும் போட்டுண்டு முன்னாடியே போய் வகுல மாளிகா வரத்துக்கு முன்னாடியே போய் பத்மாவதியுடைய அரண்மனையில் அந்த புறத்தில் போய் அவள் கையெல்லாம் பிடிச்சு அவளுக்கு குறியெல்லாம் சொல்லி ஜெய் ஜக்கம்மான்னு எல்லாம் சொல்லி ஆச்சரியமா அவ்வளோ அழகாக குறியெல்லாம் சொல்லி சீக்கிரத்தில் கல்யாணம் வரப்போகிறது, பொண்ணுக்கு என்ன ஆளே வரா, அதனால் அவளுக்கு கொடுத்துருவோன்னு எல்லாம் சொல்லி இவன் எல்லாம் ஏற்பாடு பண்ண, உடனே ஆச்சரியமா எல்லாம் சொல்லி இவன் அந்த பக்கம் போக வகுல மாளிகை அந்த பக்கம் அந்த பெண் கேட்க, உடனே அவளும் சம்மதம்னு சொல்ல பரம சந்தோஷமாக எடுத்து, உடனே வகுல மாளிகை ரொம்ப வருத்தப்பட்டா, கையில் கையில் ஒரு பைசா ஒன்று எப்படிதான் கல்யாணம் பண்ணுறது, கவலைப்படாது எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு ஆளெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி குபேரனை கூப்பிட்டார். குபேரன் என்ன பிரபு பண்ணணும்னார், இந்த மாதிரி கடன் கொடுப்பா அப்படின்னார். குபேரன் சிரிச்சான், பிரபு வைத்தமானி யாரும் நீ தான் அளந்து கொடுத்துருக்கீங்க, நான் உனக்கு கடன் கொடுக்கறதா, இல்லை கலியுகம்னாலே கடன் வாங்கி கல்யாணம் பண்ணணும் எல்லாருக்கும் புரியணும், அதனால் கலியுகத்தில் எப்பேற்பட்டவாக இருந்தாலும் கடன் வாங்காமலாம் ஒரு கல்யாணம் பண்ணவே முடியாது, சத்தியமாக சொல்கிறேன், உடனே கடன் வாங்கி தான் கல்யாணம் அப்படி அர்த்தம் இல்லை, என்ன அர்த்தம்னா சமயத்தில் எங்கேயாவது கல்யாணத்தில் எல்லாம் பாபா 8 லட்சம் ரூபாய் எல்லாம் தயார் பண்ணி வச்சுருப்போம், சமயத்தை வாத்தியார் கேட்போம், 1 ரூபா இருக்கா 5 ரூபா இருக்கான் எப்படி திரு திரும்ப முடிப்போம், அப்போ பரிசு நமக்கு இருக்காது, நம்ம யார்ட்டா ஒருத்தர் கேஷ் பேக் கொடுத்து உட்காருங்கணும், அவர் அப்போ தான் எங்கே சாய் பிடிக்க அப்படி போயிருப்பார், இப்படி திரு திரும்ப முடிப்போம், அப்போ பக்கத்தில் 1 ரூபா நான் தெரியணும், அதுவும் ஒரு கடனில் தான் சேர்த்தி, அந்த 1 ரூபாவை நம்ம திரும்பி கொடுக்கறதும் இல்லை, அந்த 5 ரூபா நான் திரும்பி கேட்கணும், நம்ம கல்யாணம் தானே கொடுக்க 1 ரூபா தான் 1 லட்சம் ரூபா கொடுக்கணும், ஆக மொத்தத்தில் கடன் வாங்காம கலியுகத்தில் கல்யாணம் பண்ணவா யாரும் கிடையாது, அதனால கடன் வாங்காம யாராவது கல்யாணம் பண்ணேன்னு சொன்னா பொய், நான் சொல்றேன் தைரியமா, என் கல்யாணம் வரைக்கும் அப்படிதான் அனுபவத்தில் சத்தியத்தை சொல்றோம், நிஜமா சொல்றோம், சந்தேகமே வேண்டாம், அதனால கோடீஸ்வரன் கூட 1 ரூபாயாவது கடன் வாங்கிட்டு தான் கலியுகத்தில் கல்யாணம் பண்ணி ஆகணும், இதை நிரூபணம் பண்ணுறதுக்குமே சீனிவாசன் குபேரனத்தில் கடன் வாங்கினார், அதனால் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி வந்துருக்க யாரும் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா பெருமாள் வரைக்கும் கடன் காரணம் தான் கலியுகத்தில், அது மாதிரி பகவான் அழகா குபேரனத்தில் கடன் வாங்கினார், அழகா தாம் தூம்னு ஜம்னு செலவு பண்ணார், இன்னி வரைக்கும் வட்டியே கொடுத்துருக்காரு, எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார் பார்த்துக்கோங்க, கலியுகம் முடிய வரைக்கும் வட்டியை கொடுக்கறேன்னு இருக்கார், கலியுகம் முடியும் பொழுது அசல் கொடுக்கறேன்னா எவ்வளோ கடன் வாங்கியிருப்பார், எப்படி செலவு பண்ணியிருப்பார்னு பார்த்துக்கோங்க, அதாவது இப்போலாம் இஎம்ஐ கட்டுற மாதிரி பகவான் கட்டிருந்துருக்காரு, ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட், அவரெல்லாம் ஈஸி டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டிருந்துருக்காரு, இந்த கந்து வட்டிலாம் சொல்லுவேன் அந்த காலத்தில் மீட்டர் வட்டிலாம் புதுசு புதுசாக சொல்கிறேன், அந்த மாதிரி டெய்லி குபேரனுக்கு வட்டி கொடுத்துட்டே இருக்கார், அப்போ எப்படி ஒரு கல்யாணம் பண்ணியிருப்பான்னு பார்த்துக்கோங்க, அழகாக தாம் தும்னு எல்லாம் செலவு பண்ணால் ஆச்சரியமாக பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் கல்யாண முகூர்த்தம் எல்லாம் குறித்தா அழகாக அலங்காரம் எல்லாம் நடந்தது, வகுல மாளிகாவுக்கு பரம சந்தோஷம், போட்டி போடுறதுக்கு ஆளே கிடையாது, ஒருத்தி தான் சீனிவாசனுக்கு ஒரே சொந்தக்காரன் இவன் மட்டும்தான், அழகாக எல்லாரும் வகுல மாளிகா அப்படி கொண்டாட, அதி விசேஷமாக திருமலையிலேயே ஸ்ரீனிவாசனுக்கும் பத்மாவதிக்குமாக அதி விசேஷமாக ஜோரா ஒரு கல்யாணம் நடக்க, அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்று இல்லாடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன், அத்தனை பேரும் புலம்பும்படியா பகவான் ஆச்சரியமா அத்தனை பேருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணார்,
தேவர்கள்லாம் பார்த்தா யுகங்கள் மாறினாலும் பெருமாள் கல்யாணம் ஒன்றும் மாறுறதே கிடையாது. தேதாயுகமாக இருந்தால் ஒரு சீதா கல்யாணம், துவாபரயுகமாக இருந்தால் ஒரு ருக்மிணி கல்யாணம், திருப்பார்கள் கிடந்தால் ஒரு லக்ஷ்மி கல்யாணம், சரி கலியுகம் வந்துவிடுத்தேன்னு பார்த்தா கலியுகத்திலேயே ஒரு பத்மாவதி கல்யாணம் பண்ணிட்டார். இதோட நிறுத்துவாரா, இன்னும் ஏதாவது கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னு எல்லாரும் பரஸ்பரம் பேச பகவான் இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணா. பாட்டு பாருங்க. Bye.
வைபவம் 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 என்று வைபவ கிருஷ்ணன் வந்தானே என்று ஆனந்தம் 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 வேண்டி கண்ணனை தேடி வந்தாளே ராதை ஆனந்தம் 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 வேண்டி கண்ணனை தேடி வந்தாளே ராதை பகவான் திருப்பால் கடல்ல லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிந்தார் த்ரேதாயுகத்தில் மிதிலாபுரியில் சீதா கல்யாணம் பண்ணியிருந்தார் துவாபரயுகத்தில் துவாரகால ஐஸ்வர்யமா ருக்மிணி கல்யாணம் பண்ணியிருந்தார் கலியுகத்தில் திருமலையில் பத்மாவதி கல்யாணம் பண்ணியிருந்தார் இப்படியெல்லாம் பகவான் கல்யாணம் பண்ணியிருந்தார் கலியுகம் ஆச்சரியமான ஒரு யுகம் இங்க பல விஷயங்கள் பிரத்யக்ஷமா தெரியாது ரகசியமா தான் இருக்கு குஹ்யமா தான் இருக்கு பகவானுடைய லீலைகள்ல இருந்து எல்லாமே குஹ்யமா தான் இருக்கு அதனால பகவான் கலியுகத்துல அர்ச்சாவதார மூர்த்தியா தான் எல்லாருக்கும் பிரத்யக்ஷமா பிரகடனமாகும் அதனாலே பகவான் பார்த்தான் தேவர்கள்லாம் பத்மாவதி கல்யாணம் பண்ணி அர்ச்சாவதார மூர்த்தி ஆயாச்சு இதன் பிறகு வேற ஏதேனும் கல்யாணம் உண்டா அப்படின்னு கேட்க அப்ப ஆழ்வாராதிகள் எல்லாம் அவதாரம் பண்ண ஆரம்பிச்சாச்சு பகவான் பார்த்தான் பகவான் பிரத்யக்ஷமா மனுஷரூபத்துல இருந்தாதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை அவன் அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்தாலும் கூட அவனிடத்திலே பக்தி கொண்டு பிரார்த்திச்சிருந்தார் அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணி கொள்வேன் அப்படின்னு நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அழகா அந்த சமயத்திலேதான் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையா ஸ்வயம் பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவாடி கூரத்தில் அவதாரம் பண்ணான் பெரியாழ்வாரும் விசேஷமான கிருஷ்ண பக்தியை சொல்லி கொடுத்தார் பிரேமையில தளச்சு கடந்தார் அழகா அஞ்சு வயசா எடுத்து சூடி கொடுத்த சுடர்குடியா இருக்கா தானே பெருமாள் கமலர் மாளிகை சூடி கொடுக்கறா பக்த சிரோன்மணியா இருக்கா நல்ல பக்தையா இருக்கா பகவான கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆதரம் ஜாஸ்தியா இருக்கு பெரியாழ்வார்க்கு என்ன பண்றதுன்னு தெரியுது சரி கோபிகைகள் போல நீயும் ஒரு விரதம் இரு ஹேமந்த ருத்துல தனுர்மாசத்துல ஒரு விரதம் இரு அப்படின்னு சொல்ல உடனே குழந்தை மார்கழித்தின்கள் மதிநிறைந்த நன்னாளால் நீராட போதுவி போதுமையோ நேரிழையே சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுவீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் அந்த கோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் சார்மேனிச்சங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேரோர் எம்பாவாய் தை வந்து நமக்கு திருப்பாவே முடியலை நம்ம திருப்பாவை என்னமோ வேண்டியதுதான் இருக்கு அதுதான் ஆண்டாளுடைய பலம் அது குருஜி அம்மாவுடைய ஆசீர்வாதம் ராதேகிருஷ்ணா சத்சங்கத்துடைய மகிமை இதுதான் இங்க வந்து தேசகால வர்த்தமான நியமங்கள்லாம் கிடையாது தைல கூட விஸ்தாரமா விஸ்ராந்தியா ஒரு திருப்பால் அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை பகவான் தானா அமைச்சு கொடுக்கிறார் அவ்வளவு அழகா திருப்பாய் வர்த்தம் எல்லாம் இருக்கு அசிற்றம் சிறுகாலை வந்துண்ணை சேமித்து உன் பொற்றாமரியடியே போற்றும் பொருள் கேளார் பெற்றம் மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினி குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாதீற்றை வரை கொள்வான் நன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவைக்கும் முந்தன்னோடு உற்றோமே யாகும் உமக்கே நாமாட்சைவோம் மற்றை நம் காமங்கள் ஆற்றேலோர் எம்பாவாயினு அவ்வளவழகா 30 நாள் விரதமெல்லாம் இருந்தாள் அப்படி விரதமெல்லாம் இருந்தும் கூட பகவான் பிரத்யக்ஷமா காட்சி கொடுக்கல அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல உடனே தையொரு திங்களும் ஆய் அப்படின்னு சொல்லி நாச்சியார் திருமொழி அழகா பாடினாள் விரகம் ஜாஸ்தியா எடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியல அந்த சமயத்துல பகவான் ரங்கன் பார்த்தான் சொப்னத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கொள்ளலாம் சொப்னத்துல ஒரு கல்யாணம் இது யாருக்கும் தெரியாத ஒரு கல்யாணம் மாப்பிள்ளைக்கு தெரியும் பொண்ணுக்கு தெரியும் அவள் சொப்னத்துல பார்த்தவாளுக்கு தெரியும் அது தியானம் பக்தியில தலைக்கிறவாள் தவிர மத்த யாருக்கும் புரியாத ஒரு கல்யாண வைபவத்தை பண்ணி காட்டணும்னு ஆசைப்பட்டான் திருப்பார் கடல்ல நடந்த கல்யாணம் ஒரு அழகு சீதா கல்யாணம் ஒரு அழகு ருக்மிணி கல்யாணம் ஒரு அழகு பத்மாவதி கல்யாணம் ஒரு அழகு
ஆண்டாள் கல்யாணம் இன்னொரு சொப்பனத்தில் நடந்த ஒரு கல்யாணம். அது வரைக்கும் சீதைக்கோ ருக்மிணிக்கோ இந்த மாதிரி அனுபவம் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரார்த்தனை இருந்தது, பிரார்த்திச்சல்ல வேதவதி திரேதாயுகத்திலேருந்து காத்திருந்து கலியுகத்தில் கல்யாணம் பண்ணிட்டான். இவன் கலியுகத்தை தான் பிறந்திருக்கா, கலியுகத்தை தான் பிரார்த்தனை. கலியுகத்திலே பகவான் சொப்பனத்திலே அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவளுக்கு சொப்னானந்தத்தை கொடுக்கணும்னு கிருபை பண்ணான். ஆச்சரியமா சீதைக்கு தனுரானந்தத்தை கொடுக்கிறான், தனுர வளைக்கிறது ஒரு ஆனந்தத்தை கொடுத்தான். ருக்மிணிக்கு லிகிதானந்தத்தை கொடுத்தான். பத்மாவதிக்கு அந்த வரத்திய ஆனந்தமா கொடுத்தான். அவள் பிரார்த்திச்சிருந்தா பகவானே என கல்யாணம் பண்ணிக்க, அதனால வரத்திய ஆனந்தமா கொடுத்தான். அதை அனுபவிச்சா இவளுக்கு சொப்னானந்தம் அப்படின்னு சொன்ன. லக்ஷ்மிக்கு ஸ்வயம்பர ஆனந்தம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆனந்தம். அந்த மாதிரி ஆண்டாளுக்கு சொப்னானந்தம். வாரணமாயிரம் சூழ பலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றானது, பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழினான். பகவான் அவருடைய ஹிருதயத்துல எப்படி ஒரு கல்யாண மகோத்சவம் வேணும்னு ஆசைப்பட்டாலோ நடத்தி கொடுத்துருக்கிறான். அரிய யானைகள் வளம் செய்ய எம்பெருமான் ஒரு சிம்மகதி கஜகதி ரிஷபகதியில் முன்னாடி நடந்து வரது. எல்லா பக்கமும் பூரணமான பொற்கலசம் எல்லாம் இருக்கிற பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்டக்கடா கண்டேன் தோழினான். அழகா தோரணம் எல்லாம் நாடிடா, நாளை வதுவை மனமென்று நாளிட்டு பாழை கமுகு பரிசுடை பந்தற்கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானூர் காளை புகுத கணா கண்டேன் தோழினான். நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்றாள். முகூர்த்தம் எல்லாம் குறிச்சு அந்த பந்தல் எல்லாம் ஏற்பாடு பண்றாள். இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்து என்னை மகட்பேசி வந்திருத்து மக அவ்வளவு அழக மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்ட கடா கண்டேன் தோழினான். அழகா துர்கா தேவி இவளுக்கு மணமாலை எல்லாம் சூட்டி அலங்காரம் என்றார். ஜோர நாதிசை தீர்த்தம் நன்கி நன்கொணர்ந்து அவ்வளவு அழகா நாதிசையிலேருந்து தீர்த்தம் எல்லாம் கொண்டு வந்து நடி நல்கி பற்பன சித்தர்கள் பல்லார் எடுத்தேத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கெட்ட கணா கண்டேன் தோழினான். அவ்வளவு அழகா பகவானுக்கு இவளுக்கும் காப்பு நான் எல்லாம் கட்டி அதையும் அனுபவிச்சான். அது விசேஷமா அவ்வளவு அழகா எல்லாம் தயாராயிடுத்து பரமசந்தோஷம் மத்தளம் கொட்ட மரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துரன் நம்பி மதுசூதனன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். ஆசிரியமா மத்தளம் எல்லாம் கெட்டிவாடம் கெட்டிவாடம்னு சொல்ல அவள் அழகா கொற்றாள். மத்தளம் கொட்ட நிஜமாவே அந்த மத்தளக்காரன் என்ன பாக்கியம் பண்ணிருக்கோம்னு தெரியாது. நிஜமாவே பரம சந்தோஷம் ஆச்சு. பகவான் ஆண்டாளுடைய கல்யாணம் அதுக்கு ஒருத்தன் மத்தளம் கொற்றான், ஒருத்தன் வரிசங்கம் நின்று போதான்னு. நம்மளும் தான் எதாவது கத்திட்டே கிடக்கும், யாரையா இருக்கும் எத்தனை பேர் இந்த கெட்டி மேலே கட்டி மேலே கத்திட்டே கிடக்கும். என்ன சுகம் இருக்கு, இங்க ஒருத்தர் கெட்டி மேலே கட்டி ரெட்டி மேலே கட்டி மேலே ஒருத்தர் கத்தாங்க உடனே அது மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றுதபம்னு ஒரு சங்கநாதம். மத்தளம் கட்ட கொட்ட பரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கீ முத்துக்கள்லாம் சரஞ்சரமா அப்படி தொங்க விட்டுருக்கா. அழகா நிறைதாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். மைத்துரன் நம்பி மதுசூதன கையை அப்படி வைக்க எம்பரும் வந்து குடிச்சான். மைத்துரன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். அவ்வளவு அழகா பகவான் சொப்பனத்திலே இந்த ஆண்டாள் கல்யாணம் அண்டா மைத்தளம் அழகா மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்தென்னை கைத்தளம் பற்ற கணா கண்டேன் தோழினான். அழகா கைத்தளம் பற்றின்று தீவளம் செய்ய கணா கண்டேன் தோழினான். அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான். பொறிமுகம் தட்ட கணா கண்டேன் தோழினான். மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தோழினான். அவ்வளவு அழகா சீதா கல்யாணம் போல, லக்ஷ்மிணி லக்ஷ்மி கல்யாணம் போல, ருக்மிணி கல்யாணம் போல, பத்மாவதி கல்யாணம் போல, அவ்வளவு கிராண்ட ஒரு கல்யாணத்தை பகவான் ஆண்டாளுக்கு சொப்பனத்திலேயே நடத்தி காட்டிட்டான். செலவில்லாம ஒரு கல்யாணம் பண்ணி காமிச்சிட்டான்.
ஒரு தடவை இல்ல, பெருசா பத்திரிகை எல்லாம் அடிக்கல, எல்லாம் எல்லாம் சொப்பனத்திலே அர்த்தராத்திரி ஒரு கல்யாணம், ஆண்டாள் கல்யாணம், ஒவ்வொரு கல்யாணம் ஒவ்வொரு விதமான ஆண்டாள் கல்யாணம், அர்த்தராத்திரி மனப்பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, ஆனா சொப்பனத்துல முழிச்சுட்டு இருக்கா, மாப்பிள்ள தூங்குறவரே கிடையாது, உறங்குவான் போல் யோகு செய்வான், அவர் ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டு இருக்கா, யசீவலிப்பு தூர படுத்துட்டு இருக்கா, ஆனா சொப்பனத்துல அவ்வளவு அழகா மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றூத புத்துடை தாமும் நிறைதாண்ட பந்தர்க்கீர் மைத்துடன் நம்பி மதுசூதனன் மந்தன்னை கைத்தளம் பற்ற கடா கண்டே தோழினான். தேவர்கள்லாம் அசந்து போயிட்டாங்க, ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் தெரியுது பிரத்யக்ஷம், பிரபு நல்ல வேலை இந்த கல்யாணத்தை எங்களை கூப்பிட்டு வித்தியாசமான ஒரு கல்யாணம். தேவர்கள்லாம் வந்தவன் ஆண்டாலும் சொல்ல இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்து என்னை மகட் பேசி வந்திருந்து பகவான் எல்லாரும் எழுப்பிட்டான், எல்லாரும் சொப்பனத்துக்கு போங்கோ, எல்லாம் அடியேன்னு ஓடி வந்துட்டான், ஆண்டாள் சொப்பனத்தில் ஓடி வந்துட்டான். அப்படி பகவான் சொப்பனத்தில் ஆண்டாள் ஒரு திருக்கல்யாணம் மண்ணின்றான், அது லோகத்துக்கு தெரியணுன்றதுக்காகவே அவளை ஸ்ரீரங்கத்துக்கு வரவழைச்சு தன்னோட ஐக்கியப்படுத்தினான். இப்படி பகவான் கலியுகத்திலையும் அர்ச்சாவதார மூர்த்தியாக இருந்து ஒரு திருக்கல்யாண மகோத்சவத்தை பண்ணின்றான். இந்த மாதிரி நிறைய கல்யாண மகோத்சவங்கள் இருக்கு. இது திடீர் கல்யாணம்னு சொல்லாத மாதிரி இந்த அஞ்சு கல்யாணமும் திடீர் கல்யாணம் இருக்கு. அடிய நினைவோ நீங்கள் அதிராச வைபவங்கள் தான் வந்து உக்காந்து, ஆனாலும் என்னமோ அது மனசு சாதாரணமாக எந்த விஷயம் சொல்ல போகிறோமோ அந்த தியானம் இப்படி ஓடும். சைத்தன்ய விஷயம் சொன்னால் அப்படியே சைத்தன்ய தியானம், எத்திராத விஷயம் சொன்னால் எத்திராத ஸ்மரணம், இன்றைக்கி என்னமோ திரும்ப திரும்ப அப்படியே என்னமோ அந்த ஸ்மரணையே வரல. அப்படியே எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது பிரபு இது வித்தியாசமான ஒரு லீலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காய், இது என்னவோ ஏதோ அப்படின்ன உடனே பகவான் இல்லை நீ கல்யாண மகோத்சவம், ஆனால் எப்போ பார்த்தாலும் ருக்மிணி கல்யாணமா அப்படின்னு நினச்சேன், ராதா கல்யாணம் வேண்டாம், சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பகவான் அவ்வளோ அழகா எனக்கு எல்லா கல்யாணத்தில் லைனாக சொல்ல கேட்க ரொம்ப நாளாக இருக்கு, எல்லா கல்யாணம் அழகாக லைனாக சொல்லிட்டு பகவான் சரி என்ன கல்யாணம் சொல்ல பகவான், இப்போ லக்ஷ்மி கல்யாணம் ஆரம்பித்தான், அதுக்கப்புறம் சீதா கல்யாணம், அதுக்கப்புறம் ஆச்சரியமாக ருக்மிணி கல்யாணம், உடனே பத்மாவதி கல்யாணம், கடைசியில் கோதா கல்யாணம், பஞ்ச கல்யாணங்கள், அஞ்சு கல்யாணம், ஒரு கல்யாணம் அட்டன் பண்ணுறதே பெரிய பாடு, இதில் அஞ்சு கல்யாணம், இது எங்கே இந்த திருப்பார்கடலில் ஆரம்பித்து சொப்பனத்தில் இருக்க ஒரு கல்யாணம் வரைக்கும் இப்படி ஒரு கல்யாணம் அனுபவிச்சிருக்கவே மாட்டேன். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் பகவான் இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணதில்லை. நீ எல்லா இடத்துலையும் தனித்தனியாக சொல்லியிருக்கோம் லக்ஷ்மி கல்யாணம், எல்லாம் லக்ஷ்மி கல்யாணம் கூட அவ்வளவு தூரம் விஸ்தாரமாக சொன்னதில்லை, இன்றைக்கு கொஞ்சம் அது ரொம்ப வித்தியாசம். சாதாரணமாக ருக்மிணி கல்யாணமே 3 மணி நேரம் சொல்கிற சமயத்தில், இங்கே அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ள 5 கல்யாணம்ன்றது ரொம்ப பகவானுடைய கிருபை, இது குருஜி அம்மாவுடைய ஆசீர்வாதம்னு சொல்லணும். ஒழிய வேறு எதுவும் வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை, நிஜமாகவே நிறைஞ்சு கிடக்கு. ஒரு கல்யாணம் சொன்ன 5 கல்யாணம், அது திருப்பார்கடலில் ஆரம்பித்து சொப்னத்தில் ஒரு கல்யாணம் வரைக்கும் அனுபவிச்சிருக்கும், இப்படி ஒரு பாக்யம். இந்த கல்யாண மகோத்சவம் கேட்குற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லபடியாக வரணும்னு, இன்னும் நல்லபடியாக கல்யாணம் வந்து அவ்வளவா சௌக்கியமாக சந்தோஷமாக பகவான் ஆசைப்படுற மாதிரி ஜெயதேவர் பத்மாவதி வாரி ஒரு குடும்பத்தை நடத்திண்டு உத்தமமான சத்குழந்தைகளை பெற்றுண்டு ஹிந்து தர்மத்துக்கும் பாரத தேசத்துக்கும் பெரியவாளுக்கும் சந்தோஷம் உண்டாகும்படியான ஒரு வாழ்க்கை வாங்க, கேட்ட ஜனங்களுக்கெல்லாம் பக்தி ஞான வைராக்கியமும் மனசில் சமாதானமும் குடும்பத்தில் நிம்மதியும் சம்பவிக்கணும். எப்பொழுதும் குருஜி அம்மா குழந்தைகளாக இருந்து ராதேகிருஷ்ண சத்சங்கத்தில் இருந்துட்டு பகவன் நாமத்தை ஜெபிச்சுண்டு அப்படியே குதூகலமாக ஆனந்தமாக எப்பொழுதும் போல இன்றைக்குமே ஆனந்தமயமாக இருக்கிறதுக்கு பகவான் ஒரு அனுகிரகம் பண்ணணும். இப்போ மாங்கல்ய தாரணம், 5 கல்யாணத்துக்கு சேர்த்து 1 மாங்கல்யம் தான், 5 மாங்கல்யம் இல்லை, ஆனால் 5 கல்யாணத்துலேயுமே மாங்கல்ய தாரணம் கிடையாது, அதனால் அதுக்கும் சேர்த்து ஒரு மாங்கல்ய தாரணம், அதுவும் ஆச்சரியமாக பகவான் அடுத்த மஞ்சள் கலங்க வச்சுருந்தேன், அதுவும் சாஸ்திரோத்தமாக தான். அப்படி ஒரு கல்யாண மகோத்சவம் எல்லாரும் நாமஜபம் பண்ணுங்கோ, அவளுக்கு வேண்டியதை பிரார்த்திச்சுமோ, 5 கல்யாணம் கேட்டுருக்கு, 5 கல்யாணம் ஆனந்து எப்பொழுதே மனசில் நீக்கமர நிறைஞ்சு கிடக்கணும். இன்னும் எந்த கல்யாணத்துக்குள்ள அந்த 5 கல்யாண ஸ்மரணம் அங்கே ஓடணும், அங்கே போனால் அவள் மொய்யை கொடுக்கணும், கையை கொடுக்கணும், அதெல்லாம் அடுத்தபட்சம் கையை கொடுங்கோ, ஏன்னா மொய்யை கொடுங்கோ, எப்படி கிஃப்டை கொடுங்கோ, கடைசியில் ஒரு வாய் சாப்பிட்ணும். அவள் உட்காந்துக்கும்போது பக்கத்தில் இடம் அது பேசி இது பேசிருக்க வேண்டாம், 5 கல்யாணத்தை ஸ்மரிச்சுட்டு உட்காந்துன்னா இது ஒரு பரமானந்தமான ஒரு பகவத், நிஜமாவே இது பகவத் கிருபை. அடியே நிஜமாவே இன்னும் அந்த ஹாஸ்டல்லாம் இன்னும் வெளில வரவே இல்லை, இவ்வளவு சுகமான ஒரு கல்யாணம், எவ்வளவு ஆனந்தம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு ஸ்மரிக்கிறது கொட்டி கிடக்கு, எதையோ ஸ்மரிச்சுட்டு இருக்கும். இந்த 5 கல்யாணங்கள் நம்முடைய ஸ்மரணையில் இப்படியே இருக்கணும், அது கூட ஒரு பக்கம் பஜனை, ஒரு பக்கம் கல்யாணம், ஒவ்வொரு கல்யாணத்தோட ஒரு பஜனை, இதெல்லாம் நிஜமாவே எதிர்ச்சையா சத்தியமா தெய்வ இச்சையா, இந்த மாதிரி எல்லாமே எதிர்ச்சையா பகவான் நடத்தட்டும்.
எல்லாரும் அதை அனுபவிச்சது சந்தோஷமா. ராதே கிருஷ்ண கிருஷ்ண ராதே, ஆனந்த
ஆனந்தம் பரமானந்தம் 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 த்ரிபங்கி ரூபம் ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கிருஷ்ணவுன் பார்வை ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கிருஷ்ணவுன் சிரிப்பில் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கிருஷ்ணவுன் சிரிப்பில் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கள்ளச்சிரிப்பு ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கள்ளச்சிரிப்பு ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் துளசி நாளை ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் துளசி மாலை ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் துளசி மாலை ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் துளசி மாலை ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் மோகன ரூபம் ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம்
ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேதத்தி மனதில் ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் 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 திரிபங்கி ரூபம் ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கிருஷ்ணாவும் பார்வை ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கிருஷ்ணாவும் சிரிப்பு ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கிருஷ்ணாவும் சிரிப்பு ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கள்ளச் சிரிப்பு ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் கள்ளச் சிரிப்பு ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேணுகானம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் துளசி மாலை ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் மோகன ரூபம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் மோகன ரூபம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் மோகன ரூபம் ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் வேதத்தி மனதில் ஆனந்தம் 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 ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தம் ராதே கிருஷ்ணனுக்கு மங்களம் ராதே கிருஷ்ணனுக்கு மங்களம் யேசோதைவானனுக்கு மங்களம் யேசோதைவானனுக்கு மங்களம் ராதே ஜெய்
श्री सद्गुरु महाराज की समस्त भागवतलु को गोविंद नाम संकीर्तनम जानकी कांत स्मरणम जीवन स्मरणम जय श्री राधे कृष्ण सत्संग की जय श्री पूज्य श्री श्री अम्मा जय श्री भारत माता की जय श्री इंदुमाता की जय श्री पद्मावती समेत श्रीनिवास मूर्ति की जय श्री आंढाण समेत श्री रंगराज मूर्ति की जय श्री रुक्मिणी समेत कृष्ण परमात्मा की जय श्री सीता समेत रामचंद्र मूर्ति की जय श्री लक्ष्मी समेत विष्णु भगवान की राधे कृष्ण कल्याण दी ना पुदुसा उड़ती बंद कर लो राधे कृष्ण राधे कृष्ण கல்யாண ஃபாரின் படம் எல்லாம் வந்திருக்கு புரிய